தேவரீரிகள் நாங்கள் ஞானத்தில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களோடு நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனம் புதிதவர்களை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். 3 யோவான் 2 உன் ஆத்மா வாழ்ந்து சுகமாயிருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன் என்று அந்த யோவான் எங்க சொல்றாரு. நம்முடைய ஆத்மா என்பது நம்முடைய அறிவு சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது. அவே நாம் எந்த அளவுக்கு நம்முடைய மனதில் நாம் செழிப்பாருக்கிறோமோ அந்த அளவுக்கு சரீரத்தில் நாம் சுகமாக இருக்க முடியும், வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும் என்பது யோவானுடைய கருத்து. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அவங்க வனாந்தரத்தில் இருந்து கானானுக்குள்ளே போக முடியவில்லை, எல்லை வரைக்கும் வந்தவர்கள் ஏன் போகல அப்படின்னு பார்க்கும்போது என்ன, 13 முக்கியமான சில காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 12 வேவு பார்க்க போகிறாங்க, அதில் 10 சாட்சிகள் கண்டதெல்லாம் ஒன்று தான், ஆனால் அவங்கள விளங்கி கொண்ட காரியங்கள் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா, அந்த 10 அந்த செய்தியை கேட்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கானானுக்குள்ள போக முடியல. முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், மெஜாரிட்டியோட அவர்கள் ஒத்து போனார்கள். இந்த 30 லட்சம் ஜனங்களுமே அந்த 12 10 சொன்னதான அந்த காரியத்தோடு அவர்கள் ஒத்து போனாங்க, மெஜாரிட்டியோட போனாங்க. அவே மெஜாரிட்டியோட நாம் ஒத்து போகக்கூடாது எல்லா நேரத்திலையும் இல்லை. மெஜாரிட்டி மைனாரிட்டிகள் ஒன்றும் இல்லை. கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறது எல்லாமே தவறு தான், அது எத்தனை பேர் கூடனாலும் அதை நாம் கவலை இல்லை. ஆகவே மெஜாரிட்டியோட சில நேரங்களிலே சிலர் ஒத்து போகிறார்கள், நாம் அப்படி போகக்கூடாது. நமக்கு ஆரம்ப விசனமாக ரோமர் 12 உலகத்துக்கு ஒத்து போகக்கூடாது என்று ஆண்டவர் எங்க சொல்றார். உலகத்துக்கு ஒத்து நம்ம வேஷம் தரிக்க வேண்டாம் அப்படிங்கிறார். சரி, இப்போ இதில் முக்கியமான விஷயங்கள் என்னவென்று பார்க்கும்போது, எல்லாத்துக்கும் அடிப்படை ஒன்று தான், அந்த காரியத்தை நம்ம பார்ப்போம். பிசாசு அப்படின்னா அவன் நமக்கு எதிராளியாக இருக்கிறான். எதிராளி பிசாசுக்கு அர்த்தமே, பிசாசுக்கு அர்த்தமே எதிராளி தான். எதிராளி என்று சொன்னால் அவன் நமக்கு அவனுக்கு சண்டை கிடையாது, அவனுக்கு நம்மளும் எதிராளி இல்லை, நமக்கு அவனும் எதிராளி அல்ல. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு எதிராளின்னு பேர் போடுறதுக்கு காரணம், அவன் ஆண்டவருக்கே எதிராளியாக இருக்கிறதுனால, வசனத்துக்கு எதிராளியாக இருக்கிறதுனால தான் அவனுக்கு பேரே எதிராளி அப்படின்னு ஆண்டவர் போட்டார். நமக்கு சாத்தான்னு அர்த்தம் தெரியாது, தேவன்னாலும் அர்த்தம் தெரியாது. ஆனால் எபிரேய பாஷையில் அவங்களுக்கு சாத்தானாலும் அர்த்தம் தெரியும், தேவன்னாலும் அவங்களுக்கு அர்த்தம் தெரியும். அவை பிசாசு அவன் வசனத்துக்கு சத்தியத்துக்கும் முரண்பாடானவனாக அவன் இருக்கிறான். அதனால்தான் அவனோடு ஒத்து போகக்கூடாது, எதிராளியோட நம்ம ஒத்து போகக்கூடாது, சத்தியத்தோடு நாம் ஒத்து போக வேண்டும் என்று ஆண்டவர் எங்க சொல்றார். சரி, இதுல முக்கியமா சில காரியங்கள் நமக்கு எப்படி இன்புட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, காண்புதோடு நம்ம ஒத்து போகக்கூடாது. எதத்திலோட நம்ம ஒத்து போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம காண்கிறதோடு வேதத்தில் அநேகர் ஒத்து போயிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம கண்ணால் காண்கிறது நம்ம 90% நம்புகிறோம். யோ இவன் சொன்னான், தோமா சொன்னான், ஏசுநாதரே தரிசனம் மாறார். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை இல்லை நான் விழாவில் கை போட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு ஏசுக்கிட்டே சொன்னாவேன். நீங்கள் நான் விரல் காயத்தில் விரலையும் விழாவில் என் கையையும் போடணும்னு சொன்னான். ரெண்டையும் நான் செக் பண்ணி பார்த்தா நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால், செத்து போனவங்க எழுந்து இதெல்லாம் விளையாட்டு காரியமா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசினான். ஆகவே அவன் எதை சார்ந்திருந்தான் என்று சொன்னால், தன்னுடைய கண்ணை நம்பி உலக ஞானத்தை சார்ந்திருந்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தினுடையெல்லாம் திருப்பி செய்யாதீங்க. காண்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறது, அதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க, அது உங்களை பாதிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு நிறைய காரியங்கள்லாம் இருக்குது, அந்த காண்கிறது வந்து பாதிக்கப்படுவதற்கு. சாமுவேல் வந்து ஆண்டவர் வந்து ஒருத்தனை ராஜாவாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, ஈசாய் வீட்டுக்கு போப்பாங்கிறாரு. அங்கே போனே அவங்க முத மகனை கூப்பிடுறான், ஈசாய் நல்லா வாட்ட சட்டமாக இருந்தோன்னே இவன் யோசிக்கிறான், பரவாயில்ல ஆண்டவர் சரியாக தான் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கிறாரு, ராஜான்னா இவெல்லாம் ராஜா, பாகுபலி ஹீரோவை விட கொஞ்சம் உயரமாக இருக்கிறானே அப்படின்னு அவன் பார்த்தான்.
யாரு ஒரு பெரிய தீர்க்கதரிசிய பார்த்தோம், பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு இவன் இல்லைன்ட்டார், இவன் இல்லைன்ட்டார், இப்படியே லைனாக கழட்டிட்டு வராரு. கடைசியில் எல்லாத்தையும் கழட்டியாச்சு, எல்லாத்தையும் கத்தர் வேணான்ட்டார். கடைசியாக தாவீதை கூப்பிடும்போது ஒரு வார்த்தை சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நானும் இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்லி முடிக்கிறார். நீ மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்காதப்பா என்று சொல்லி அப்போ ஆண்டவர் அங்கே கற்றுத்தரார். நமக்கு தோட்டத்தை வச்சு நீ பார்க்கறத வச்சு நீ எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது என்கின்ற அந்த இடத்த கொண்டு வர்றார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணானுக்குள்ளே போகாததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க பார்த்ததுனால தான் பயந்தாங்க. இந்த ராட்சசான உருவங்களை பார்த்து தான் இவங்க பார்த்தோடனே இவங்க கண் போனபடி அவர்கள் தீர்ப்பு செய்தார்கள். அப்போ நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதிப்புகளிலே நமக்கு சிலது ரொம்ப பாதிக்கிறதுலாம் நம்முடைய பார்வைகள், நம்முடைய கண்ணோட்டங்கள், அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம பாதிக்குது. அதனால் அந்த பார்வை, அந்த எதை பார்க்குறோம் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்ம பார்வையே நம்முடைய வாழ்க்கையை பாதிப்பதாக இருக்கிறது. அடுத்து கேட்கறது கூட நம்மை பாதிக்கிறது, இதெல்லாம் இன்புட் ஆகுது, அதை பின்னாடி அதை எப்படி சரி பண்ணுவோம்னு பார்க்கலாம். முதல் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் நம்மளை எந்த விதத்தில் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, கேட்கிறது அந்த பத்து கோத்திரத்தார்கள் அவங்க எதை கேட்டாங்கன்னா, 30 லட்சம் ஜனங்களும் காணானுக்குள்ளே போகலை, 30 லட்சம் பேரும் காணானா வேவு பார்க்கல, ஆனால் 30 லட்சம் பேரும் காணானுக்குள்ளே போகலை. ஏன் போகலை, ஏன் செஞ்சு ஏன் போகல, 10 12 பேர் வேவு பார்க்க போனாங்க, இங்கே இருந்தது 30 லட்சம் பேர், 30 லட்சம் பேரும் போகல, இவங்க யாரும் போய் காணான பார்க்கல. சரி, அதுதான் சொல்ல வரேன், அதுதான் ஆண்டவர் சொல்ல வரேன். இப்போ என்ன பிரச்சனைனா, நீ பார்க்கல, அந்த 10 பேரும் அடையினாலும் பார்த்தான், அவனுக்கு பயந்ததுக்காவது ஒரு 10% ஒரு சரி போய் தொலைதான் கிரேஸ் மார்க் போடலாம். இவனுக்கு பார்க்க கூட இல்லை, பார்த்துட்டு வந்தது இவனுக்கு விடுறானுங்க விடான்னு சொல்லிட்ட உடனே இவனுங்க உடனே பாதிக்கப்படுறாங்க. ஆக நம்ம கேட்பது நம்மை பாதிக்கிறது. மார்க் 4:24 டேக் கேர் வாட் யூ ஹேர் அப்படிங்கிறார், நீ என்ன கேட்குறியோ அதை ஜாக்கிரதையாக இருக்கிறார். இதே வார்த்தையை லூக்கா சொல்கிறாரு, டேக் கேர் ஹவ் யூ ஹேர் அப்படிங்கிறார், நீ எப்படி கேட்கிறாய் என்பதை டேக் ஹேடுங்கிறார், நீ கவனமாக இரு, நீ கேட்குறதை குறித்து கவனமாக இரு, நீ என்ன கேட்குறங்கிறது முக்கியம், அதை எப்படி கேட்கிறாய் என்பது ரெண்டு காரியத்தை புதிய ஆண்டு சொல்றாரு. ஆகவே கேட்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது உங்களை பாதிக்கிறது. ஒரு விஷயத்தை கேட்ட உடனே உங்களை வர சொன்னதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க டாக்டர் சொன்ன அந்த கேட்ட நிகழ்ச்சி தான். இப்போ நீங்க வரும்போது சுச்சுவேஷன் கொஞ்சம் தலையில இருந்துச்சு, கொஞ்சம் பரவாயில்ல, இப்படி இருந்தா நீங்க கொஞ்சம் இருந்து வந்துருப்பீங்க. ஆனா அன்னைக்கு முத நாள் சுச்சுவேஷன் இதாக இருந்துச்சுங்க, கிரிட்டிக்கலாக இருந்துச்சுங்க அப்படின்னு உங்க அம்மா சொன்னாங்க. சரி, ரைட் இருக்கட்டும். ஆக நம்ம அந்த கேட்கிற வார்த்தைகள் நம்மளை பாதிக்கிறது, அது ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனால் அந்த கேட்கிற வார்த்தைகளை நம்ம எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு சில சென்சார் இருக்குது, அதை நம்ம சொல்லுவோம். அதே போல் படிக்கிறது, நம்ம சொல்ல வரதுல என்னென்னா, இந்த 5 சென்ஸ் மூலியமாக தான் பிசாசு நம்மளை டாமினேட் பண்ணுறோம். ஆண்டருடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 5 சென்ஸ் மூலியமாக தான் எல்லா மனுஷனுக்கும் அதுதான் கேட்வேஸ் அந்த கேட்வேல தான் உட்காந்துட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான். அவன் எதை பார்க்கக்கூடாதோ எதை செய்யக்கூடாதோ அதையே தான் அவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். இதே போல படிக்கிறது என்பது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். படிக்கிறது அப்படிதான், இன்னைக்கு முக்கால்வாசி கிறிஸ்தவங்க உருப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த டிவி பார்க்கறதும் இந்த மற்றவங்க எழுதின புத்தகத்தை படிக்கிறது தான். ஆளுக்கு ஒன்று போட்டு சொல்ல 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 கடைசியில் சில பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சில துறையூரில், டைரியெலாம் தீர்ந்துடும் விசுவாசிக்கு, எழுது 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 எழுதுவாங்க, நோட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, கட்சியில் அவங்க வாழ்க்கையில் பார்த்தா 10 தம்படிக்கு புரோஜனம் இருக்காது, எல்லாத்தையும் போட்டு மனசுக்குள்ளே போட்டுட்டு. விக்கில்ஸ் ஒர்த் என்ற ஒரு விசுவாச தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு சொல்கிறாங்க, நல்ல மனுஷன், பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அவர் என்ன சொல்கிறார்னா, அது சரியாக தவிர என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, கணிக்க முடியல, டயக்னோஸ் பண்ண முடியல. எந்த மேகசினையும் படிக்க மாட்டார், மேகசைன் மட்டும் படிக்க மாட்டார், நியூஸ் கேப்பாளர்களுக்கு தெரியாது, ஆனால் மேகசைன் படிக்க மாட்டார். அவர் ரூமுக்குள்ளே வரணும்னா நியூஸ் பேப்பர் வெளியே வச்சுட்டு வரணும்பார். அவர் என்ன கருத்து சொல்கிறாரு, ஏன் அப்படி இருக்கிறார், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிற மாதிரி தெரியுதா ஏன்னு கேட்டால், இல்லை, நீ நியூஸ் பேப்பரில் போட்ட ஏதாவது ஒன்றாவது பைபிள் கொத்து வருதா பார் அப்படிங்கிறார், வராது, எல்லாம் கான்ட்ராவாக இருக்கும்,
அவன் சொல்றதை நான் ஏன் கேட்கணும்? இங்க வேதத்துல இருக்கிறத படிச்சா எனக்கு போதும். நீ அவன் சொல்றதெல்லாம் அவன் சத்தான் இவன் சத்தான் பூமி அழிய போகுது ஒன்றும் இல்லை. இப்பயே பாருங்க அந்த நாசா விண்வெளிக்கலத்துல தமிழ்நாட்டில் தெரியாமலாம் இல்லை, அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துருச்சிங்களா, அந்த புயல் வருது இந்த புயல் வருது, ஒரே நல்ல 250 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது, சென்னை அட்ரஸ் எல்லாம் போகுது. உண்மையா ரூமரா சொல்லலை? இப்ப ரீசெண்டா பேசினாங்களே, இப்ப 2 நாள்ல ரைட்டு. ஆனா இப்ப நான் 2 நாளைக்கு முன்னாடி நேத்து காலையில டிவில சொல்லிட்டானே இந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு அது ஓப்பனாக சொன்னானே, இந்த வெப்பசலனம் என்னமோ சொன்னான் அதனால வருதுன்னு சொல்லி போட்டிருந்தான். சரி நான் என்ன சொல்ல வரேன், இல்லை என்னுடைய கருத்து என்ன தெரியுங்களா, என் கருத்து என்ன தெரியுமா, எவன் சொன்னாலும் நான் நம்ப ரெடியா இல்லை. அது உண்மையிலே நாசாவே சொன்னாலும் அதை மாற்றி அமைப்பதற்கு தான் தேவன் நம்ம இந்த பூமியில் வச்சிருக்கிறார். அதனால அதை வந்து நம்ம நலிஃபை பண்ணுறது ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கு தெரிஞ்சா நான் உடனே அதை மாற்றி பேசுவேன். நான் எப்போ என்னைக்கு ஃபேஸ்புக்கில் யார் சொன்னாலும் அது நடக்காதுன்னு சொல்லிடுவேன், இது நடக்காது நான் அதை கேன்சல் பண்ணுறேன் என்று சொல்லி நம்ம மாற்ற முடியும். இப்போ விக்கில் சொர்த்துக்கு வருவோம், அவர் கருத்து என்ன அப்படின்னா நீ வேதத்துக்கு முரண்பாடாக ஏதாவது பேசிகிட்டு இருப்ப, அதனால் வேதத்துக்கு முரணான காரியங்களை நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. எங்களும் ஆவியானவர் இருக்கிறாரு, என்னென்ன நடக்குன்னு எனக்கு தெரியும், எந்த எதிர்மாறான காரியம் நடக்காதுன்னு தெரியும். நான் விசுவாசிக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இதை தான் விசுவாசிப்பேன், வேற எதையும் விசுவாசிக்க மாட்டேன். அதே ஏன் தேவையில்லாத ஒழுங்குல கொடுத்து, எனக்கு அது தேவையில்லை, நீ வேணா படிச்சுக்கோ, எனக்கு அது தேவையில்லை, என்னை பாதுகாக்க எனக்கு வசனம் இருக்கு, எனக்கு போதும். சாதாரண ஆள் கிடையாது அவர், முட்டாளெல்லாம் கிடையாது, அதெல்லாம் விசுவாசத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தவர்கள். அவங்கெல்லாம் எத்தனையோ புள்ளைய அந்த அம்மா பத்திச்சு, அதில் பாதி புள்ளைய வேதனையோடு பத்திச்சு, பாதி புள்ளைய சிரிச்சுட்டே பத்திச்சு. இதெல்லாம் உலக ரெக்கார்டு, இதெல்லாம் இந்த இவருடைய மனைவி செஞ்ச ரெக்கார்டு. பிரசவ வேதனை இல்லாமலே இந்த அம்மா பிள்ளைய பத்திச்சு. ஆனால் ஏற்கனவே பிரசவ வேதனையோடு தான் பிள்ளை பத்திச்சு, ஆனால் அதுக்கப்புறம் பிரசவ வேதனை இல்லாமலே இந்த அம்மா பிள்ளையை பெய்க்கிற அளவுக்கு இந்த அம்மா விசுவாசத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியம், நீங்கள் படிக்கிறது உங்களை ரொம்பவும் பாதிக்குது, நீங்கள் என்ன படித்தாலும் கேட்டாலும் அது எல்லாமே உங்கள் ஆள் மனதில் போய் டெபாசிட் ஆகுது, அதுதான் உங்கள் லைஃப்பை டிட்டர்மின் பண்ணுது என்று சொல்லி அந்த படிக்கிற விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருங்க, எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது, எதுக்கு நீங்கள் நேரம் செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ண செய்யக்கூடாது அப்படிங்கிறத குறித்து இதெல்லாம் நெகட்டிவ் சைடு தான் எடுக்கிறேன், ஆனால் அதை பாசிட்டிவ் சைடாக திருப்பலாம். இந்த ரூபத்தில் அவன் நமக்கு அதை கொண்டு வரான். அப்புறமே நம்ம எதோட ஒத்து போகிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னது போல உலக தத்துவத்தோடு நாம் ஒத்து போகிறோம். நேற்று கூட யாராவது பழமொழி சொன்னாங்க நான் மறந்துட்டேன், ஆனால் ஆக்சுவலாக அது உலக தத்துவம், உலக தத்துவத்தோடு உலகத்தோடு நம்ம ஒத்து போகிறோம், உலகத்தோடையே நம்ம ஒத்து போகிறோம். உலகம் என்ன சொல்லுது இதுதான் இருக்குன்னு உலக தத்துவம்னு சொல்லும்போது லாஜிக் என்று சொல்லலாம். ஏற்கனவே நான் அதை பற்றி பேசிட்டேன். லாஜிக் பார்த்தீங்கன்னா அற்புதம் நடக்காது, அற்புதத்தில் லாஜிக் இருக்காது. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் அவங்களாம் லாஜிக் தேடிட்டு இருக்கிறாங்க. இதுதான் கர்த்தர் இயேசுனார் பூமியில் இருக்கும்போது சொன்னார், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். அவன் உட்காந்து லாஜிக் தேடிட்டு இருக்கிறான்ப்பா, லாஜிக்கில் உட்காந்துட்டு இருந்தால் நான் எப்படிப்பா கிடைப்பேன், லாஜிக்லலாம் நான் கிடைக்க மாட்டேன், லாஜிக் பார்த்தா ஒரு மேஜிக் நடக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே அது சொன்னார். சரி இப்போ இந்த உலகத்தோடு ஒத்து போகிறதுக்கு சில காரியங்கள், ரெண்டு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உலகத்தோடு ஒத்து போகுதல் என்றால் என்ன, உலக காரியத்தோடு ஒத்து போகுதல் என்று சொல்லும்போது உலக தத்துவத்தோடு ஒத்து போகுதல் அது இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு ஒன்று ரெண்டு சும்மா சொல்கிறேன். யோசேப்பு வந்து சிறைச்ச அந்த போர்த்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவர் மனைவி வந்து இவளை தினந்தோறும் கம்பல் பண்ணுறான். கம்பல் பண்ணும்போது இவன் போகலை, கடைசியாக வெறுப்போய் பெட்ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதை ரிப்பேர் பண்ணி இதை ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வேட்டியை உருவிக்கிட்டான். வேட்டியை உருவிக்கிட்டு இப்பயும் கேட்குறான், இப்பயும் மாசம் போல் நான் சத்தம் போட்டால் நீ மாட்டிக்க, மரியாதையாக அது நீ தப்பே பண்ணிடு அப்படிங்கிறான். நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் எப்படி தப்பு பண்ணுவேன்னு ஒரு கேள்வி கேட்டான். தப்பு பண்ணாது இருப்பது எப்படின்னு கேட்கல, நான் தப்பு பண்ணுவது எப்படின்னு கேட்டான். சரி உடனே அவன் சத்தம் போட்டான். சத்தம் போட்டோடனே நமக்கு தெரியாது இல்லை,
கல்யாணம் பண்ண அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம வைஃப் எல்லாம் ஆக்டிங் விடுவாங்க சில பேர் தவிர எல்லாரும் இல்லை. அடிக்கிறது கையை தூக்கிறதுக்கு முன்னாடியே சத்தம் போட்டாங்கன்னா ஏழு பேர் வந்துடும், ஐயோ 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 ஐயோ. அந்த மாதிரி அந்த அம்மா அற்புதமாக ஆக்டிங் விடும்போது எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேசி யார் கையில் இருக்குது? மந்திரியோட மனைவி கையில் இருக்குது. இப்போ லாஜிக் என்ன சொல்லுது அப்படின்னா, ரீசனிங் என்ன சொல்லுது பாத்தியா? இதில் சந்தேகமே வேணா, கேள்வியே வேணாம், விசாரணையே வேண்டாம். இதான் சாட்சி முடிஞ்சு போச்சு, கையிலேயே துணி வந்துருச்சு. அப்புறம் இதான சாட்சி, ஒரு பெண் வந்து இப்படி செய்வாளா? அது மந்திரியோட மனைவி அப்படி செய்வாளா? செய்ய மாட்டா. இவன் எதுக்கு பெட்ரூமுக்கு போனான்? இவன் வேட்டி எப்படி அவங்கைக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஜிக் எல்லாம் பேசினாங்க. இந்த லாஜிக்னால்தான் அவன் போயிட்டான். சரி, அதை தான் கண்ணால் காண்பதும் போயினாரு, ஏசுநாதன் சொன்னாரு தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதே என்று சொன்னார். இப்ப யோபுவை குறித்து எடுக்கும் பொழுது அவன் ஏன் நாசமா போனான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம போகும்போது, உலக தத்துவத்துல மாட்டினதே சிறவியல் ஜனங்களும் இந்த உலக தத்துவத்துல மாட்டினாங்க. அவ்வளவு பெரிய ஆளை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? இது ஒரு லாஜிக். இந்த லாஜிக்ல அவங்க போயிட்டாங்க. யோசேப்புக்கு ஒரு லாஜிக், யோபு எப்படி நாசமா போனான் அப்படின்னு சொல்லும் போது, யோபு எப்படி நாசமா போனான் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. யோபு கதையை மறந்துருச்சா? அதான், அது எதனால போச்சு? டேவிட் சொல்லி சும்மா பேசு. என்னன்னு சொன்னார் ஆண்டவர்? சரி, யோபுனுடைய தோல்விக்கே காரணம் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அது நம்ம சபையில் இருந்துட்டு பரவாயில்ல. நான் பயந்த காரியம் எனக்கு நிகழ்ந்தது என்று அவன் சொன்னான். அதான் கீவேர்டு, அதான் அவனுடைய வாக்கு மூலம். சரி, இப்போ அவன் என்ன பயந்தான் அப்படின்னு பார்க்கும்போது, யாருமே இல்லை, இவன் பெத்த ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கூடி அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. வேற யாருமே இல்லை, மாமே மச்சன்தான் கிடையாது. இவன் பெத்த பிள்ளைங்க இருக்கும் பொழுது இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, ஊர் உலகத்தில் இந்த தப்பு நடக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களும் இந்த தப்பு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே அப்படி தப்பு பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்காக தினந்தோறும் பலி செலுத்தணும். பிள்ளைகளுக்காக பலி செலுத்தணும். இது ஒரு சின்ன விஷயம், சொத்தெல்லாம் போயிடுமோன்னு நினைச்சது அது இன்னொரு விஷயம். அப்ப இவன் கெட்டு போனதுக்கும் காரணம் என்னன்னா, உலக தத்துவங்களோடு உலகத்துல நடக்குது அதுதான் நமக்கும் நடக்கும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல தான் யோகமும் செத்தான், யோகமும் அழிஞ்சது. மெஜாரிட்டியோடையும் போயிடக்கூடாது, உலகத்தோடையும் ஒத்து போயிடக்கூடாது, காண்கிறதோடும் ஒத்து போகக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் பவுல் சொல்லிட்டாரு, தரிசித்து நடக்காதே, விசுவாசித்து நட. நீ ஜெயிக்கணும் அப்படின்னா, ஆண்டருக்குள்ள நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் பாடமே நிச்சயமாகவே தரிசித்ததோடு நாம் ஒத்து போகக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் பிசாசனுடைய ஒரு மீடியாஸா அதை பயன்படுத்துகிறான். இந்த விஷுவல் எய்ட்ஸ் போல அவன் அதெல்லாம் மீடியாவா பயன்படுத்துகிறான். கடைசியா உண்மைகளோடு ஒத்து போகக்கூடாது, சத்தியத்தோடு தான் ஒத்து போகணும் போலயே. இதுகெல்லாம் சேர்த்துதான் உண்மைகள். இப்ப இவ்வளவு நேரம் கண்ணால பார்த்தது, காதால கேட்கறது, இதெல்லாம் உண்மைகளோடு ஒத்து போகுதல். அதனால எக்காரணம் கொண்டு நம்ம உண்மையோட ஒத்து போயிடக்கூடாது, சத்தியத்தோட ஒத்து போக வேண்டும். வசனத்துக்கு மாறானவைகள் எல்லாமே அது அசத்தியமே. அது பொய்ன்னு சொல்லணும்னா கூட அது அசத்தியம் என்று ஆண்டவர் சொல்றாரு. சத்தியம் என்பது மாறாத உண்மை, அசத்தியம் என்பது மாறக்கூடியது. ஆகவே நம்ம பார்க்கிற எல்லாமே மாறிவிடும். அதனால நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த காரியத்திலிருந்து நம்ம முதலாவது ஜெயிச்சாதான் நம்ம மற்ற காரியத்தோடு ஜெயிக்க முடியும். பிசாசனா யாரும் எப்படி செயல்படுகிறான், அவனுக்கு எப்படி எடுத்து நிற்கணும், அவன் அவன் எப்படி எந்த ரூபத்தில் செயல்படுகிறான். டெய்லி காலையில் ஜபத்தில் நம்ம சொல்றோம், அவன் தலையில் இருக்கிற முடியை கூட பிடுங்க முடியாது. ஏன்னா எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவனுக்கு வகை இல்லை என்பது தெளிவாகிறது. அவன் நம்ம தலையில் இருக்கிற முடியை கூட பிடுங்க முடியாதனால்தான் நம்ம தலையில் இன்றைக்கி முடி இருக்குது. நம்ம கண்ணை பிடுங்க முடியாதனால தான் நம்ம கண்ணு தெரியுது. நம்ம உசுரே எடுக்க முடியாதனால தான் நமக்கு உசுறு இருக்குது. ஏதோ பிசாசு பாவம் பார்த்து புண்ணியத்தில் விட்டு வச்சிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் நீங்கள் உசுரோடு இருந்தால் ஏதோ பாவம் பிசாசு விட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க. பிசாசெல்லாம்
ஒட்டும் வைக்கல புடிச்சும் வைக்கல, அவனுக்கு தேவன் அதிகாரத்தை தரவில்லை என்பதுதான் காரியம். சரி, அப்ப இதை வச்சுட்டு இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா, சாலமோன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நீதிமொழிகள் நாளில், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், எதையெல்லாம் நீ காத்துக்கிறியோ அதுக்கும் மேல உன்னுடைய இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த இருதயத்துக்கு போற கேட்டு தான் இவ்வளவும், அங்க ஆள் மன அந்த இருதயத்தை காத்துக்கொள் சொன்னா உங்களுடைய ஆள் மனதுல எதன் மூலியமாலாம் உள்ளுக்குள்ள போகுதோ அந்த எல்லா கேட்டையும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ, ஏன்னா அங்கிருந்தா உன் லைஃபே டிட்டர்மின் ஆகுது, அங்கதான் உன் வாழ்க்கையும் முடிவெடுக்கப்படுகிறது. அதே உன்னுடைய எண்ணங்களிலே, நீ பார்ப்பதிலே, நீ கேட்பதிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். சாப்பாட்டுல ஸ்லோ பாய்சன் கலக்கிறது போல நம்ம கேட்கிற அந்த காரியங்களிலே, பார்க்கிற காரியங்களிலே விஷயங்கள் ஏற்றப்படுகிறது. சேலத்துல பிருத்திவிராஜுக்கு தெரியும், சந்திரசேகரனுடைய தம்பி பேர் என்ன ஜெயந்தி, தீன இல்ல டாக்டரா இருப்பான பாபா, கடைசி தம்பி பேர் என்ன பாபா, சந்துரு, அவன் பேர் என்ன சந்திர, வேற பேர்ல வச்சிருக்கான், சரி சந்துரு. சரி, சந்துரு எங்க மாமா மகன் என்ன செஞ்சிருக்கான், டிவியில பேசிட்டு இருக்கிறான், என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் வச்சுக்கிட்ட தலைப்பு மைண்ட் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. மைண்ட் யுவர் மைண்ட், நீ வாழ்க்கையை அப்புறம் மைண்ட் பண்ணிக்கலாம், நீ முதல்ல உன் எண்ணத்தை நீ கவனி அப்படிங்கிறதுனால மைண்ட் யுவர் மைண்ட் அவன் பேர் வச்சுக்கிட்டான். ஆகவே அந்த இருதயத்துக்கு போகக்கூடிய அந்த வழி வாசல்களை நாம் கவனமாய் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சரி, என்னாகும் பதினாலுக்குள்ள நம்ம கடந்து போகும்போது, என்னாகும் பதினாலுல மூணு நாளை வாசிப்போம், என்னாகும் பதிமூணு பதினாலு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும் அதில் நமக்கு தேவ ரகசியங்கள் வெளிப்படும். ஏன்னா அந்த அந்த சாப்டரில் தான் கானான் தேசத்துக்குள்ள அவங்க ஏன் போகலைங்கிற அந்த சரித்திரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகும் பதினாலு மூணு நாளில் அவங்க என்ன பேசுறாங்கன்னா, நாங்கள் மடிந்து போய் விடுவோம், நம்ம திரும்பி போகலாம் என்கிறதை குறித்து அவர்கள் அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. வேறொரு தலைவனை உண்டாக்கி கொண்டு நம்ம திரும்புவோம், அதை வாசிப்போம். என்ன பதினாலுல மூணு நாலு, பாருங்க, ஒன்னு மடிவோம்னு சொன்னாங்க, ரெண்டாவது திரும்பி போவோம் அப்படிங்கிறாங்க, அப்புறமே என்ன சொல்றாங்க என்று சொன்னால் அது கீழே வருது, நாளில் வருது. பின்பவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு ஏகப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். ஏன்னா மோசே வரமாட்டான், அவன் கடவுள் செய்ய தான் இருப்பான்னு தெரியும். அதனால இப்ப நம்ம ரிட்டர்ன் திரும்பி போறதுக்கு நமக்கு ஒரு புதுசா ஒரு லீடர் தேவை, தலைவனை உருவாகி கொண்டு நம்ம திரும்பி போவோம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க, மோசே வரமாட்டாங்கிற தைரியத்துல. அப்ப இதுல ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, என்னைக்கு இன்னொரு பாசுகிட்ட போறாங்களோ அன்னைக்கு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க பேக் ஸ்லைட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்மாறி போனாதான் அவங்களுடைய மனதில அவர்கள் வேறொரு தலைவனை தேடுவார்கள். எங்கெல்லாம் பைபிள்ல வேறொரு தலைவனை தேடினார்களோ அங்க எல்லாமே பின்மாற்றத்துல போகும் பொழுதுதான் வேறொரு தலைவனை தேடினார்கள். ஏன்னா தேவன் கொடுத்த தலைவன் அங்க கூட்டிட்டு போறான், அவன் கானானுக்கு போலாங்கிறான், சரி அவனை வச்சுக்கிட்டா கதைக்கே ஆகாது. அதனால நமக்கு தேவையான ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம். கடவுளுடைய தலைமை தத்துவத்தை விட்டுவிட்டு நீங்கள் வேற எந்த தலைமை தத்துவத்துக்குள்ள போனாலும் அது பின்மாற்றத்தினுடைய அடையாளம். சரி, அது நமக்கு முக்கியமான மேட்டர் இல்லை, முக்கியமான மேட்டர் தான் யாருக்கு அப்படின்னா சபை விட்டு சபை போறவங்களுக்கு, நமக்கு அது மேட்டர் இல்லை. ஏன்னா எரேமியா மூணுல வாசிக்கும் போது, அதை வேணா வாசிப்போம் ஒரே ஒரு தடவை, எரேமியா மூணுல இருதயத்துக்கேற்ற மெய்ப்பினை தருவேன் சொல்லல ஜெயதி, அது எத்தனை வசனம், மூணு தானே, அது எங்க வரும், சீர்கட்ட பிள்ளைகளே மனம் திரும்புங்கள் சொல்லுவார்ல, பதினாலு பதினஞ்சு, நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேருமாய் தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன்,
அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். என் இருதயத்தை கேட்ட மெய்ப்பன் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, தலைமை தத்துவத்தை நான் ஏற்படுத்துறேன். அது எந்த அதிகாரமானாலும் சரி, அது புருஷனானாலும் சரி யாரானாலும் சரி, நமக்கு மேல எந்தெந்த அதிகாரத்தை யார் வச்சாலும் சரி, அந்த அதிகாரத்தை யார் தரா, ஆண்டவர் தராரு. அதே அந்த அவர்களை என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை நான் கொடுத்துருக்கிறேன். அதனால் நீ அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நீ போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஊழியர்காரங்கள்லாம் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்கள். இப்போ மெய்ப்பர்லாம் அறிவாளியும் தேவன் சொல்லலை, அதில் ஒரு ரகசியம் இருக்குது. எல்கேஜிக்கு பாடம் சொல்லி தரத்துக்கு அவங்க மாஸுக்கு அறிவு இருக்கும், காலேஜ் பசங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும் அவங்க மாஸுக்கு அறிவு. அதனால் உனக்கு எப்படி சொல்லித்தரணும், உனக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குது, இப்பொழுதுக்கு நீ என்ன கற்றுக்கணும். நீங்கள் மகாபரி அறிவாளியாக இருக்கலாம், நம்ம மகாபரி அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் குழந்தையாக மாறிடுறான். ஏன்னா அவன் ஆண்டவர் இந்த சப்ஜெக்டில் குழந்தை, இந்த சப்ஜெக்டில் அவன் குழந்தையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தேவை என்று தேவனுக்கு தெரியும். ஏற்ற காலத்தில் அந்த காரியத்தை செய்வார், ஆனால் அது வரைக்கும் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை அவர் தருகிறார். அதே அந்த ஆண்டவரை தரக்கூடிய தலைமை தத்துவத்தை, அது பாஸ்டராக இருக்கட்டும், அது புருஷனாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும், அந்த அதை நீங்கள் அதை விட்டு விலகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு மொத மொதல் கெட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மற்ற ஜனங்களை பார்த்துட்டு, அதுவும் ஏற்கனவே சொன்னவர் தான், மற்ற ஜனங்களை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ராஜா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரு ராஜா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் தான் அவங்க கடவே ஆரம்பித்தாங்க. அப்போ போய் சாமியல் போய் அழுகிறான். அப்போ அழுகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ நீ எப்போ கவலைப்படுற, அவர்கள் நீ அவர்களை ஆளாதபடி உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னைத்தான் தள்ளினார்கள். ஒன்று சாமியில் எட்டு வாங்கலேன், ஒன்று சாமியில் எட்டில் ஆறு ஏழு நினைக்கிறேன் பாருங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அப்ப இங்க என்ன ஆண்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க உன்னை தள்ளப்பா, ஏன்னா நான் வச்ச அதிகாரத்தை அவங்க தள்ளுறாங்கன்னா அவங்க உன்னை தள்ளப்பா, நீ ஏன் வருத்தப்படுற, அவங்க என்னத்தான் தள்ளினாங்க, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறார். சின்ன எளிமையான உதாரணம் எல்லாம் தெரிஞ்ச தெரியாதவங்களுக்காக சொல்ல வரேன். புருஷங்காரன் போய் மனைவி கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னு அண்ணாத்தோட சொல்லிட்டு வரேன். அண்ணாத்தோட நான் கேட்டேன்னு 100 ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன், அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு ஜெயந்தி சொன்னால், அண்ணா தரைக்கு தரல எனக்கு தரலையா, கேட்டது அண்ணா தர, அனுப்பிச்சது நான் சொல்லி அனுப்பிச்சது யாரு, நான் 100 ரூபா கொடுன்னு சொன்னால் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு ஜெயந்தி மறுதளித்தால், அப்போ மறுதளிச்ச என்னை தரலன்னு சொன்னது யாருக்கு, இது சின்ன விஷயம் அவ்வளோதான். அதுபோல் இப்போ ஆண்டர் என்ன சொன்னார், நான் கல்யாணத்தில் இதெல்லாம் சொல்கிறேன், புருஷனுக்கு கீழ்படிவேனா அது கத்தருக்கு கீழ்படியில, ஏங்க அப்படின்னா கத்தர் சொல்றாரு புருஷனுக்கு கீழ்படிங்க. கணவனுக்கு எந்தெந்த காரியத்தில் கீழ்படியணும் தெரியுமா சந்து, சந்து உங்களால தான் நான் பேசலையே, அந்த ஒரு வசந்தமா நான் வாசிங்க சிந்துக்காக, நீ கீழ்படியலன்னு சொல்லல, இவங்கெல்லாம் அதெல்லாம் அந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சு மேலே ஏறி புருஷனுக்கு பிரசங்கம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க, நீ இன்னும் வரல அதனால சொல்கிறேன். சரி 24:5-24, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்படிந்திருக்க வேண்டும். தமிழில் அப்படி லாங்குவேஜ் வருது, அர்த்தம் ஒன்று தான், எந்த காரியம்னா எல்லா காரியம், எல்லா காரியத்திலையும் கீழ்படிய வேண்டும். அந்த ஆப்ஷனே தரல கத்தர், ஒரு ஆப்ஷன் கூட தரல. சர்ச்சுக்கு போக வேணும்னு சொன்னால் அதெல்லாம் கேட்கவே வேணாண்ட, வேணாம் ஆப்ஷன் தரல. இதே இப்படி சொல்லிட்டு ஒரு 10 வசனம் தாண்டி
புள்ளைக்கு பேசும்போது பாருங்க வேற மாதிரி பேசுறாரு பாருங்க. 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்க. இப்ப பாருங்க இங்க ஒரு விதி வழக்கு தராரு, புரியுதுங்களா? இது என்ன விதி வழக்கு? கர்த்தருக்குள் கீழ்படியுங்க. எல்லாத்துக்கும் நீ கீழ்படிய அவசியம் இல்ல, அங்க ஒரு எக்ஸெப்ஷன் தராரு நமக்கு, பிள்ளைங்களுக்கு தராரு. இதே எக்ஸெப்ஷன் ஏன் மனைவிக்கு தரல? இந்த விதி விலக்கை தேவன் மனைவிக்கு தரல. சரி, அது ஏன் கர்த்தர் தான் போய் கேட்கணும், அது அந்த பிரச்சனை. கீழ்படிங்கன்றாரு, அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையாங்கிறதுலாம் மேட்டரே இல்லை, அப்புறம் கொண்டாடுறாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கணும், இது வந்து தேவனுடைய ஒரு சட்டம், தேவனுடைய சட்டம். அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யோசேப்பா மரியாதா, மரியாதா யோசேப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். டேவிட் பதில் சொல்லியா, யோசேப்பு மரியாதா, மரியாள் யோசேப்பா. அப்படின்னா கேள்வி புரியாத மாதிரி இருக்கும் சிந்துக்கு. யோசேப்பு மரியாள், முதலாவது குழந்தை பிறக்குன்னு சொன்னது ஆண்டவர் யார்ட்டு தான் சொன்னார்னா, யோசேப்பு மரியாள்கிட்ட சொன்னார். கேளுங்க, மரியாள்கிட்ட சொன்னார், முதல் சொன்னது மரியாள்கிட்ட சொன்னார். அவரை அதை அங்கீகரித்த பிறகுதான், அவ கன்சீவ் ஆன பிறகுதான் சரின்ட்டு நேரம் போய் அங்க சொல்றாரு. ஆனா அது என்ன பியூட்டி அப்படின்னா, அதுக்கப்புறம் யார்கிட்ட பேசல ஆண்டவரு, மரியாதை பேசல. சாதாரண விஷயம் அவ்வளவுதான், சாதாரண விஷயம் அது. அதனால அவன் ரசிக்கப்பட்டுக்கானா அதெல்லாம் ஆண்டருக்கு மேட்டரே கிடையாது. சரி ரைட்டு, அவளுக்கு நீ புருஷன் முறைப்படி நான் உங்கள்ட தான் சொல்லியிருக்கணும், இருந்தாலும் அவட்டா உண்மையை நான் சொல்லிட்டேன், சரி பரவாயில்ல, இனிமே நான் உங்கள்கிட்ட தான் பேச போகிறேன் அப்படின்ட்டு பிள்ளையை தூக்கிட்டு போவா. எல்லா டைரக்ஷனும் யாருக்கு தான் கத்தர் கொடுத்தாருன்னா, யோசேப்புக்கு, யோசேப்புக்கு, யோசேப்பு, யோசேப்புக்கு. மரியாதைகிட்ட பேசினதுனால மரியாதை உயர்த்தி வச்சுக்கிறது இல்லை, அந்த அந்த டைம் வரத்துக்காக தான் சொன்னார். சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் மரியாதைகிட்ட அவர் பேசவே இல்லை, அதுக்கப்புறம் யோசேப்புக்கிட்ட வந்தார். அவருக்கும் அந்த பண்பாடெல்லாம் தெரியுது, எங்கே பேசணும், எப்படி சொல்லணும், யாருக்கு தான் சொல்லணும், இதுதான் நியாயம் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆக நம்மளை நடத்தக்கூடிய இது மாத்திரமல்ல, ரோமர் 13 வரும்போது, ரோமர் 13 வரும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறார். ரோமர் 13 வரும்போது 1 வாசிக்கிறேன், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய கடவன். இது ஒரு போர்டு போடுறார், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், நான் பைபிள்குள்ள எல்லாம் பேசவே பேசாத, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கணியை வரிவித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்ற பாருங்களேன். அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்னா தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். புருஷன் கூட ஒரு தேவன் கொடுத்த அதிகாரம், அம்மா அப்பாங்கிறது கூட தேவன் கொடுத்த ஒரு அதிகாரம் தான். ஆகவே அந்த அதிகாரத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி கவனிப்போம், இது எங்க இருந்துச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போகும்போது அந்த தலைமை தத்துவத்தை தள்ளினார்கள். அதனால் எக்காரணம் கொண்டு தலைமை தத்துவத்தை நாம் தள்ளக்கூடாது, நமக்கு யார் தலையாக வச்சிருக்கிறாங்களோ, யார் மூலியமா தேவன் நடத்துகிறாங்களோ அந்த நடத்திப்புக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். சரி, இப்போ அந்த என்னாகும் 16 அந்த 28 நம்ம வாசிப்போம், 28-31 வரைக்கும் நம்ம வாசிப்போம். என்னாகும் 14:28 ஆமாம், என்னாகும் 14:14. சரி, நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும், உங்கள் 20 முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தொருளும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவை தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். ஏன்னா இவனுக்கு என்ன சொன்னானுங்க அப்படின்னா,
நானும் எங்கள் பெஞ்சாதி பிள்ளைகளும் மடியும் படிக்கு எங்களை கொண்டு வந்தீரா அப்படிங்கறத ஒரு கேட்டுட்டு கோட் பண்றாரு. அப்போ கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டடைவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். 40 வருஷம் வனாந்தரத்துல ஏன் அடைய விட்டார் பிரிஜு? இந்த 40 இயர்ஸ் எப்படி எப்படி கணக்கு பாபா? என்ன பாபா கணக்கு? இந்த 40 வருஷம் என்ன கணக்கு? என்ன என்ன தர 40 வருஷம் ஏன் சொன்னாரு? ஏன் 38 வருஷம் சொல்ல? கீழே வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் தேச ஏனெனில் கீழே சொல்றாரு, நீங்கள் தேசத்தை சுத்தி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே சொல்றாரு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். அவர் உடன்படிக்கை மாற்ற மாட்டாரு, ஆனாலும் என்னை மாற வச்சுட்டீங்க. கட்டருங்கிற பேருக்கு கலங்க வந்துருச்சு. கட்டன்னாவே உடன்படிக்கை காப்பாத்துறவர்னு அர்த்தம். உடன்படிக்கைக்கு மாறுதல் கொண்டாந்துட்டாங்க. அவரு மனு மாறின மாதிரி தெரியல. உன் சந்ததியை கொண்டு போறேன்னு சொன்னாரு, கொண்டாந்தது கொண்டு வந்துட்டாரு. இப்ப என்ன காணானுக்குள்ள இன் பண்ணல, அடுத்த சந்ததியை கொண்டு போறாரு. இந்த 40 வருஷத்துக்கு காரணம் என்னங்க அப்படின்னு சொன்னா, இந்த 40 நாள் தான் காரணம். சரி, என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர் என்று சொன்னா, எவனுக்கு அதிகம் கொடுக்குறாரோ, எவ்வளவு அதிகமாக கேட்டு எவ்வளவு அதிகமாக விசுவாசிக்காம இருக்கிறாரோ அவ்வளவு அதிகமாக ஊர் சுத்துவான். காணானுக்குள்ள போக மாட்டான். எவனிடத்தில் எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அவ்வளவு கேட்கப்படும் கத்த சொல்லியிருக்கிறார். நீ ஒரு நாளை பார்த்த, நீ 40 நாள் வேவு பார்த்தல, ஒரு நாள் கூட உனக்குள்ள நான் ஆவியானவர் பேசாம இருந்தார் உனக்குள்ள. அப்ப 40 நாள் நீ வேவு பார்த்துட்டு வந்துட்டு நீ முரண்பாடா நீ பேசின அப்படின்னா, அப்போ உனக்கு 40 வருஷம் நீ சுத்து. சரி, அதனால நம்ம எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறோமோ. இப்ப நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, தாமதம் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கினா போதும். நம்முடைய வெற்றியினுடைய தாமதமோ சுகத்தின் தாமதமோ அது தேவனுடைய சித்தம் அல்ல. 40 வருஷம் அவன் சுத்துனது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்ல வரேன். 40 வருஷம் இவங்க ரிவர்ஸ் கியர் போட்டதும் தேவ சித்தம் இல்லை. இவங்க செத்ததும் தேவ சித்தம் இல்லை. இவங்க காணானுக்குள்ள போகாம இருந்ததும் தேவ சித்தம் இல்லை. வனாந்திரத்துல அலைஞ்சதும் தேவ சித்தமே அல்ல. அதனால எவ்வளவு வெளிப்பாடுகள் தேவன் தந்திருக்கிறாரு என்பது ரொம்ப முக்கியம். இப்ப இன்னும் ஒரு சின்ன நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்ம போவோம். 2 ராஜாக்கள் 6:13 இருந்து நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6 13 இருந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா, எதிரி ராஜா இருப்பான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக. அவன் என்ன திட்டம் போட்டாலும் எலிஷா தீர்க்க தரிசிக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. எப்படா ஜெயிக்கிறான், எதிரிங்க எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க மாநாடு போகும்போது, இல்லப்பா அங்க ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான், அவன் எல்லாத்தையும் சொல்லிவிடுறான், நீ அவனை பிடிச்சாதான் அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு மந்திரிகளுடைய ஆலோசனை சொன்ன உடனே, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க இருக்கிறான்னு சொன்னா, ஒரு மலையில உட்காந்துட்டு இருக்கிறான். சரி ரைட்டுன்னு அந்த சீரியா தேசத்தார் என்ன செய்யறாங்க, சரி முதல் இவனை பிடிச்சிடலாம் அப்பதான் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி இவனை பிடிக்கிறதுக்காக வராங்க. அப்ப வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது 13 வாசிப்போம். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படிக்கு நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். கவனிச்சுக்கணும், எத்தனை பேரை பிடிக்கணும்னு கவனிங்க, ஒரு ஆளை பிடிக்க பாத்துக்கோங்க, ஏன்னா ஆண்டவர் சப்போர்ட் பண்ணிடுவாராம். அதனால சரி ரைட்டு, அதான் ஒரு பாஸ்டர் கேட்டாரு, இந்த நேபுகாத்து நேச்சருக்கு மண்டையில மூளையே இல்லைனாரு. ஏங்க அப்படின்னு கேட்டா, 7 மடங்கு சூடுபடுத்தினானாம் நெருப்புல போட்டுட்டு. எத்தனை மடங்கு சூடு பண்ணா? ஆட அறிவு கட்டவனே, 7 மடங்கு சூடு பண்ணா உடனே செத்துருவானே. சூட்டை குறைக்கணும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறதுக்கு.
நீ ஒரே சூடா வச்சா அவன் ஜெத்து விடுவானே. சரைட்டு. அது போல இவன் பாருங்க, இதுதான் லாஜிக் கட் ஆகுது பாருங்களேன். அவன் ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு எவ்வளவு பேரு தேவையில்லை. அப்படின்னா இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், இவனுக்கு கடவுளுடைய உதவி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவ கடவுளோட உதவி இருந்தனா நீ எத்தனை பேர் போனாலும் ஜெயிக்க முடியாது, எத்தனை பேர் போனாலும் ஜெயிக்க முடியாது. சரி கவனி, எத்தனை பேர் போனாலும் ஜெயிக்க முடியாது, ஆனா இவனுக்கு ஒரு ஆசை. சரி ரைட்டு. பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். சரி, அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுத்தி இருக்க கண்டான். இவன் இருக்கிற மலையை சுத்தி அவன் மலையை ஒட்டி அவன் மலையில் இருக்கான்னு கேள்விப்பட்டான். சரி, இவன் எந்த கரிசனா ஓடக்கூடாது, அவனை முதல் லாக் பண்ணிட்டான்னு மலையை சுத்தி ஆனை நிப்பாட்டான். எல்லாம் கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரி, நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டின உடனே தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் போய் பார்த்தான், கண்டான். பார்த்தீங்கன்னா கண்டான்ங்கிற வார்த்தை வருது பாருங்க, சுத்தி இருக்கிறதையும் கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். நல்லா கவனிக்கணும். இவன் பார்த்துட்டான், நிறைய பேர் வந்துட்டான், இப்ப ஒளிஞ்சான்டான். யார் சொல்றா? வேலைக்காரன். அதற்கு அவன், இவன் வீட்டோட்டு கூட வெளியே வரல, இவன் பார்க்கல, அவன் பார்த்துட்டான். இவன் தீர்க்கதரிசி பேசுறான் பாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இவன் பேசுறான் பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் அப்படி பேச முடியும்னு, அது தீர்க்கதரிசி பேசுறானா யார் பேசுறான்னு பார்ப்போம். இப்ப பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். சொல்லுங்களேன், உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம், எனக்குள் இருப்பவர் பெரியவர். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். இதுனோ புதிய ஏற்பாட்டில் சொன்ன வார்த்தையை இவன் பழைய ஏற்பாட்டில் சொல்றான் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு தான். இது ஒரு சாதாரண வெளிப்பாடு இல்லை. இவன் ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பார்த்த வேலைக்காரனை பார்த்து அவன் சொல்றான். சரி ரைட்டு, நல்ல கவனிப்பு. இதுலேருந்து ஒரு சின்ன கடையும் சொல்ல வரேன். சொன்ன உடனே அவன் நம்பல. அப்பொழுது எலிஷா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். இப்ப நான் சொன்னதை அவன் நம்ப மாட்டேங்கிறான், இவன் கண்ணை நீங்க என்ன செய்யுங்க, திறந்து விடுங்க அப்படிங்கிறான். அப்ப இந்த கண்ணு தெரியலையா, இந்த கண்ணு தெரியுது, இவனுக்கு இன்னொரு கண்ணு தெரியல. சரி, அந்த கண்ணை திறந்துடுங்கிறான். சரி, உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். என்ன ஒரு கீழ்ப்படுதல் பாரு கர்த்தருக்கு. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும், பாத்தியா, மலையை சுற்றிலும் கூட இல்லை, எலிசாவை சுற்றிலும் ரதங்க அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இவன் கண்ணை ஓப்பன் ஆனவுடனே இப்ப தெரியுது. இப்ப பிரச்சனை என்னடான்னா, நம்ம கண்ணு திறக்கப்படுறதுதான் விஷயமே, நம்ம அந்த இன்னர் ரைஸ் ஓப்பன் ஆகுறது தான் நமக்கு பெரிய பிரச்சனை. நான் கேட்கிறேன், இந்த மலையில எத்தனை பேர் இருந்தாங்க? இவன் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. அதான் அர்த்தம் அதுக்கு. ஏன்னா அந்த ஒரு மனுஷனை சுற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி இல்லை. எலிசாவை சுற்றிலுங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்குது. எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். சரி ரைட்டு. அவர்கள் அவன் இடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி என்ன பண்ணான், இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தான். அது அடுத்த பிரச்சனை. இவங்க கண்ணை திறந்தா அங்கே கண்ணை கட்டினான். சரி, இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன் எப்படி சொன்னால், இது வருது ப்ராஃபட் ஆட்டிடியூட், சர்வன்ட் ஆட்டிடியூட் என்று சொல்றாங்க. தீர்க்கதரிசியினுடைய மனப்பான்மை அல்லது கண்ணோட்டம், வேலைக்காரனுடைய கண்ணம், வேலைக்காரங்கிற அந்த கண்ணோட்டம் பாருங்க. எலிஷாவோட தான் இருக்கிறான், 24 மணி நேரமும் இவனோட தான் இருக்கிறான். 24 மணி நேரம் இருந்தாலும் அவனுடைய மனப்பான்மை உனக்குள்ள வந்துச்சானா வரல.
என்ன சொல்றாங்க வேத பண்டிதர்கள் அப்படினு சொன்னா நீ வேலைக்காரனா நீ பணக்காரனா இரு உன் ஆட்டிட்யூட் எப்படி இருக்குது உனக்குள்ள வேலைக்காரன் புத்தி இருக்கிற வரைக்கும் அப்படி தான் பேசுவேன் உனக்குள்ள தீர்க்க தரிசன புத்தி வந்து அருமையானால் ஒரு ப்ராஃபட்டோட ஆட்டிடியூட் வந்துருச்சு அப்படின்னா உன்னுடைய கண்ணோட்ட வித்தியாசமா இருக்கும் நீ உலகத்தை பார்த்து பயந்துட்டு இருந்தா நீ எலிசாவோட வேலைக்காரன் மாதிரி இருக்கன்னு அர்த்தம் உன்னுடைய கண்ணோட்டம் மாறவில்லை நீ வேலைக்காரனா இருக்கிற வரைக்கும் கண்ணோட்டம் மாறாது எத்தனை நாள் நீ எலிசாவோட இருந்தாலும் இவன் வேலைக்காரனா இருந்ததுனால இவன் கண்ணு திறக்கப்படல அவன் தீர்க்க தரிசி ஆகவே அவனுக்கு அந்த லாங் விஷன் அவனுக்குள்ள இருந்துச்சு அவனுக்கு தூர பார்வை இருந்தது அவனுக்கு தொலைநோக்கு பார்வை இருந்தது ஆகவே இவனோடு கத்தர் இருக்கிறார் இவன் கத்தருடைய வார்த்தை இவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்ற வெளிப்பாடு இவனுக்குள்ள இருக்கிறது பவுலுதான் சொல்றான் தேவன் நம் பட்சத்தில் இருக்கையில் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் தேவன் நம் பட்சத்தில் இருக்கையில் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் அப்ப பவுலோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா உலகமே உனக்கு ஏத்து வந்தாலும் உன் பகிட்ட ஆண்டர் இருந்தார்னா எவனும் ஜெயிக்க முடியாது அப்ப வெற்றி தோல்வி எங்க வருதுன்னா படைபலத்திலேயோ யுத்த பலத்திலேயோ வேற எந்த பலத்திலேயோ வெற்றி தோல்வி வருவதற்கு வாய்ப்பில்லை வெற்றி தோல்வி அதனால் உண்டாவது அல்ல இந்த கண்ணோட்டம் உங்களுக்கு மாற வேண்டும் உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் கண்கள் திறக்கப்படுதல் என்பது அதான் அந்த அறிவு கண்கள் திறக்கப்படுவதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவ்வளவு கூட இருந்தும் அவன் அந்த பாடத்தை அவன் கற்றுக்கொள்ளவில்லை ஏசுநாதர் கூட அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது சீசருடைய கண்கள் என்னாச்சான் திறக்கப்பட்டது அது வரைக்கும் கூட போயிட்டே இருக்கிறாரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு எம்மாவுங்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க சீசர்கள் இயேசு மரித்து உயிர் தஞ்சிட்டாரு அவங்களோட இவரும் போறாரு அவங்களும் பேசிட்டே வராங்க இவங்க யாரும் தெரியல ஆண்டவர் பத்தி தான் பேசிட்டு போறாரு வசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு மோசை என்ன சொன்னான்னு பேசிட்டு போறாரு இயேசுநாதர் சாகனம் சொல்லி நிரூபிக்கிறாரு அவர் எந்திரிக்கிறன்னு சொல்லி நிரூபிக்கிறாரு பைபிள் இருந்து இத்தனையும் பேசிட்டு போறாங்க இவர் யாருன்னு தெரியல கடைசியா அப்பத்தை பெட்டு கொடுக்கும் போது கண்ணு திறந்துச்சான் எப்படி அப்படின்னா அவர் சாகரத்துக்கு முத நாள் அப்பத்தை பிட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்ன அந்த ஸ்டைல்ல ஒரு போறாரு அப்ப இவருடைய கண்கள் திறக்கப்படுது நம்முடைய அர்த்தம் என்னன்னா வசனத்தை நீங்கள் பிட்டு கொடுக்கும் பொழுது சீசர்களுக்கு விசுவாசிகளுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படி வசனத்தை வியாக்கியானம் பண்ணணும் என்பது அதனுடைய அர்த்தம் சரி இருக்கட்டும் நம்முடைய மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் பார்க்குறோம் ஆனால் அந்த கண்ணோட்டத்தில் நமக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும் எல்லாரும் அந்த 12 பேருமே ஒரே காட்சி தான் பார்த்தாங்க வித்தியாச வித்தியாசமும் பார்க்கல 12 பேரும் பார்த்தது ஒன்று தான் ஆனால் செய்த காரியங்கள் வேற சரி இப்போ இன்னொரு காரியம் சொல்ல வரேன் அந்த தேவனுடைய அந்த சித்தத்துக்கு அந்த பிசாசு என்ன அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு மாறான எண்ணங்களை தருகிறான் அதில் ஒரு 4 முக்கியமான மனப்பான்மை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ஏற்கனவே சொன்னதாக இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க ஒன்று என்ன மனப்பான்மை என்று சொல்லும் பொழுது அது உயர்வு அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படி வச்சுக்கலாம் உயர்வு மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை கூடாதா என்று சொன்னால் சில இடங்களில் சரி பல இடங்களில் தவறு இந்த உயர்வு மனப்பான்மை என்பதுடைய அர்த்தம் தெரிஞ்சுதான் நமக்கு சரியா இருக்க முடியும் உயர்வு மனப்பான்மை என்பது என்ன என்று சொன்னால் கடவுளுக்கு மேல நீங்க நினைக்கிறது தான் உயர்வு மனப்பான்மை என்னால முடியும் அப்படின்னு சொல்றதும் பெருமைதான் என்னால முடியாதுன்னு சொல்றதும் பெருமைதான் அப்ப சில நேரங்களில் பிசாஸ் என்ன செஞ்சிடறான் அந்த உயர்வு மனப்பான்மை கொடுத்துட்றான் இந்த உயர்வு மனப்பான்மை வந்தோடனே நடக்கிறது என்னன்னா அவர் தேவன் அவர் தேவன் அல்ல நீங்க தேவனை ஏறுறீங்க நான் நினைச்சதுதான் சரி இதுதான் சரி நம்ம கணிக்கிறது வேற தீர்க்க தரிசன ஆட்டிடியூட் வேற இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் அது வேற மற்றபடி நான் நினைச்சதுதான் சரி என்னால முடியும் என்று சொல்லி நீங்கள் எடுப்பீர்களானால் அந்த காரியத்துல வெற்றி பெற வேண்டும் என்பது தேவ சித்தமா இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் ஏனென்றால் உங்களுடைய மனப்பான்மை தவறாக இருக்கிறது உயர்வு மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருக்கிறது அதனால தான் பவுல் கரெக்டாக சொன்னான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எனக்கு பலன் இருக்குன்னு சொல்லாம கொஞ்சம் வார்த்தையை மாத்தினான் அந்த வார்த்தையை திருத்துறான் என்னை பலப்படுத்துகிற தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுவாங்க அந்த பிள்ளைங்களை போய் கேளுங்க அதில் மார்க் கம்மியாக இருக்கும் இதில் மார்க் போயிடுச்சின்னு வருவாங்க அதில் மார்க் வரும் என்னப்பா விஷயம் அப்படின்னு சொன்னால் உன் நம்பிக்கை எங்கே இருக்குங்கிறது தான் பிரச்சனையே
நீ எப்படி பரீட்சை எழுதுனங்கிறது கர்த்தருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. கம்ப்யூட்டரே மிஸ்டேக் பண்ண வைக்க தேவனால முடியும், திருத்தரவன் கண்ணையும் கட்ட வைக்க தேவனால முடியும். அவனுக்கு நல்ல மூடை கொடுத்து நல்ல பேப்பரை திருத்தி வைக்கிறதும் உன் பேப்பர் எவன் கைக்கு போகணும்னு டிசைட் பண்ணுறதும் கர்த்தர். ஒரு விஷயமே கிடையாது ஆண்டவருக்கு. அவர் ஜெயிக்க வைக்கிறதுலாம் தேவனுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிடுறீங்க அதுக்குள்ளே, அப்பா சூப்பராக எழுதியிருக்கிறேங்கிறீங்க. ஒரு குரங்கண்டையில் போய் கிடச்சதுன்னா சரு புருன்னு கிழிச்சு அடிச்சுட்டு போயிடுவான் பேப்பரை, அவ்வளோதான். அந்த உயர்வு மனப்பான்மை என்னால் எல்லாம் முடியும். அந்த உயர்வு மனப்பான்மை கர்த்தருக்கு மேலே நம்மளை உயர்த்தக்கூடியது, நான் நினச்சதான் சரி, நான் சொன்னதான் சரி அப்படிங்கிற தலை கணம் எனக்கு தெரிஞ்சு 100க்கு 99 கற்றுக்கிட்டே இருக்கு. 100க்கு 99 பேர், அதை 100ன்னு சொன்னால் நீங்கள் கோச்சிக்குவீங்க, ஏன்னா அந்த ஒன்றை நீங்களாக நினச்சிக்குவீங்கன்ட்டு சொல்கிறேன். 100ன்னு சொன்னால் உடனே கோபம் வந்துடும். அதான் ஒருத்தர் போய் மேடையில் போய் பேசியிருக்கிறாரு, இங்கே உட்காந்துருக்குற 50 சேர் தான் முட்டாங்க, ஆனால் 2 ரூபாக்கள் தான் நானும் கூட்டம் கடைஞ்சி போச்சு. அடுத்த நாள் ஜாக்கிரதையாக பேசுங்க, நானும் இங்கே உட்காந்துருக்குற 50% அறிவாளி நானும் எல்லாம் கை தட்டினாங்களாம். ஆடாப்பா எல்லாம் இதைத்தாண்டா நேற்று சொன்னேன், நீ எப்படி எடுத்துக்கிறீங்கிற விஷயம் இருக்குது. சரி ரைட்டு, 50% தான் முட்டாங்கன்னு சொன்னேன், உனக்கே கவர்ந்துச்சு. நான் யாரை சொன்னேன், முட்டாள் தானே சொன்னேன், சொல்லுங்கள், முட்டாள் தானே சொன்னேன். 50% அடிவாளி இருக்கீங்களே, 50 பேர் தானே முட்டாள்னு சொன்னேன், 100க்கு 50 பேர் முட்டாள்னேன், ஏன் எல்லாரும் கல் எடுத்துக்கிட்டீங்க? அது மாதிரி 100% தலைகணன்னு சொன்னால் எனக்கு என்ன அடி விடுவோம், கல்லடி விடுவோம். அதனால் 99 விட்டுட்டானா விசாஸ் ரைட்டு, அப்பா நான் அந்த ஒன்றில் நிற்கிறேன். சரி எங்கேயோ இல்லைங்க, இந்த 90 அந்த உயர்வு மனப்பான்மை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், அது தேவன் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். இப்போ அந்த உயர்வு மனப்பான்மைகளை இதெல்லாம் பிசாசு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இது ரொம்ப 4 மனப்பான்மை எனக்கு தேவன் சொல்லி கொடுத்தாரு. 1 உயர்வு மனப்பான்மை, 2 வந்து தாழ்வு மனப்பான்மை, அது ரொம்ப முக்கியமான விஷயம் தாழ்வு மனப்பான்மை. அது நான் லக்னோவுக்கு போகும்போது ஜெயந்திக்கு நாவர் கல்யாணத்தில் ஒரு பெரிய மாடி வெளியில் அந்த எத்தனையோ அடுக்கு மாடியில் பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறான். என்ன வார்த்தைன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் எல்லாம் விளம்பரம் தருது, ஃப்ரம் கேன் ஐ டு ஐ கேன், இவ்வளோதான் நாவலில், ஃப்ரம் கேன் ஐ டு ஐ கேன் அவ்வளோதான் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு பேர் வச்சுருக்கான். என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் முடியும்னு நான் சொல்ல வைக்கிறேன் வா, என்னால் முடியுமான்னு கேட்குறவனை என்னால் முடியும் நான் சொல்ல வைக்கிறதான் என் இன்ஸ்டியூஷனோட வேலை. அவன் பேர் வச்சிருக்கிறான் ஃப்ரம் கேன் ஐ டு ஐ கேன் அப்படிங்கிறான். என்னால் முடியுமா என்ற எண்ணத்திலிருந்து என்னால் முடியுங்கிறதுக்கு நான் கொண்டு வரேன் வா அப்படின்னு அற்புதமான ஒரு பேர் போட்டிருந்தான். சரி பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுபோல் இந்த முடியாது நடக்காது நடக்காதுங்கிறது வேறு ஆட்டிடியூட், அது வேறு சொல்கிறேன். முதலாவது இப்போ தாழ்வு மனப்பான்மை, நம்மை குறித்தும் எல்லா காரியங்களை குறித்தும் நம்ம இருக்கு, நம்ம இருக்கிறத பார்த்தாலும் கம்மியாக இடம் போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்படி இடம் போடக்கூடாது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கூடாது, சுப்பீரியாரிட்டியும் கூடாது, அதே போல் இன்ஃபீரியாரிட்டியும் கூடாது. இந்த ரெண்டுலையுமே என்ன அர்த்தம்னா நீங்கள் தான் தேவனாக இருக்கிறீர்கள், இறைவன் தேவனாக இல்லை. என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே யார் சப்ஜெக்ட், நான். என்னால் முடியும்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் யார், நான். அப்போ ரெண்டுலையுமே நீ யாரை வச்சு தான் பேசுனீங்க, உன்னை வச்சு தான் பேசுனீங்க. அப்போ நீ சீட்டில் உட்காந்துட்டு வரைக்கும் எப்படி அண்ணாத்தை ஜெயிக்க முடியும், என்னால் முடியல, என்னால் முடியும், என்னால் முடியாது, என்னால் முடியும் அப்படிங்கிறீங்க. அப்போ இந்த ரெண்டு ஆட்டிடியூடுமே நீங்கள் ஜெயிப்பதற்கு தடையாக இருக்கும். மூன்றாவது என்ன மனப்பான்மை என்று சொன்னால் எதிர்மாறான மனப்பான்மைகள். அது வேணா நான் வச்சு எப்படி நான் வச்சு, இது எதிர்மாறானது, வசனத்துக்கு எதிர்மாறாய் நீங்கள் எந்த சிந்தனையுமே உங்களுக்குள்ளே வரக்கூடாது, அது இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது. வசனத்துக்கு மாறான, சத்தியத்துக்கு மாறான எந்த எதிர்மறையானவைகளும், எதிர்காலத்தை குறித்து பயம் கவலை இப்படி நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வசனத்துக்கு மாறாதிருக்கிறது எல்லாமே அந்த காரியங்கள் தான். உங்களால் முடியாதுன்னு சொன்னாலும் அது வந்து இன்ஃபிராக்டில் போயிடுது. எதிர்மாறான காரியங்கள், வசனத்துக்கு மாறா இருக்கும் எதிர்மாறாய்கள். 4வது ஒரு மனப்பான்மை இருக்கிறது, அது நியாயப்பிரமான மனப்பான்மை. இதுவும் ரொம்ப மோசமான வியாதி,
நியாய பிரமாண மனப்பான்மைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். இப்ப நியாய பிரமாண மனப்பான்மை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒழுங்கா அந்ததான் கத்துற ஆசீர்வதிப்பாரு, நானே ஒழுங்கா ஜெபம் பண்ணல, நானே தசமம் தரல, நானே காணிக்கதல்ல, நானே சபைக்கு போகல, நான் பரிசுத்தமா இல்லை என்று உங்களுக்குள்ள பிசாஸ் அழகா ஃபர்ஸ்ட் பர்சன்ல பேசிட்டே இருப்பான். அவன் என்னைக்கும் செகண்ட் பர்சன்ல பேச மாட்டான், நீயின்னு சொல்லி பேசவே மாட்டான். அவன் ஃபர்ஸ்ட் பர்சனில் பேசுவான், நான் சரியில்லை, நான் ஜவமன்ல, சொட்டத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் ஜவமன்லனா அவர் பேய்க்கு ஜவம் பண்ண மாட்டார், ஏன்னா நான் ஜவமன்ல, அவ்வளோதான். நான் ஜவம் பண்ணாட்டி அவர் மற்றவனுக்கு ஜவம், அவர் ஜவம் பண்ணாட்டி மற்றவனுக்கு ஜவம் பண்ண மாட்டார். ஏன்னா அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, நான் ஜவமன்னா நடக்கும், நான் சரியாக ஜவமானா தான் எனக்கு பேச பிசாசு போடும். அப்போ இவங்களுடைய நம்பிக்கை எங்கே போகுதுன்னா, ஜபத்தின் மேலே போய் உக்காந்துருக்குது. ஜபம் பண்ணால் நல்லா போடலாம், இதுவே தவறு தான், இதுவே தவறு தான். உங்கள் நம்பிக்கை இப்போ ஆண்டவர் மேலே இல்லாமல் ஜபத்தின் மீது போகிறது, ஜபத்தின் மீது, உபவாசத்தின் மீது, இப்படிலாம் திசை திருப்பப்படுது, உங்களுடைய பரிசுத்தத்தின் மீது. இதிலெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, காலைல தொலைவில் தான் பேசிட்டு வந்தேன், நீங்கள் மயில் ஏறி உலகத்தை சுத்த ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் ஞானப்பழத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அம்மா அப்பாவை சுற்றி வந்தால் தான் உங்களுக்கு ஞானப்பழம். நீங்கள் அவன் உலகத்தை சுற்றிட்டு வர முருகன் போயிட்டா அவன் கட்டில் ஞானப்பழம் கிடைக்கல அவனுக்கு. அதுபோல் இந்த நியாயபரமான மனப்பான்மைகள் வந்தாவே உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராது. தேவன் நம்மளை பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஆகவே அந்த மனப்பான்மை நமக்குள்ளே வந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற முடியும். வாயில் தேவன் சொல்லலாம், வாயில் அப்பான்னு சொல்லலாம், ஆனால் செயலிலே நீங்கள் அவரை அப்பா என்று சொல்லும் வரை நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, இப்போ இதுக்கு என்ன வலிங்க சார் என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், மெடிடேஷன் ஒன்று தான்ப்பா வலி. நம்மளுடைய கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, இப்போ கான்சியஸ் மைண்டில் இருக்கிற சப்கான்சியஸ்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அது சில வழிமுறைகளை கத்தனை வைத்திருக்கிறார். பிசாசுன்னு சில வழிமுறைகள் அதெல்லாம் சொன்னேன் நான். அவனுக்கு பைபிள் கிடையாது, அவனுக்கு இந்த சூழ்நிலை தான் பைபிளாக இருக்குது. அவன் அதை வச்சு நம்மளை நம்ப வைக்கிறான், சூழ்நிலைகளை ஆப்ரேட் பண்ணுறான். அவன் அந்த சூழ்நிலை மூலமாக அவன் மைண்ட் அவன் டச் பண்ணுறான், அவன் அவன் பாடியை டச் பண்ண முடியாது. நம்மளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவனாலும் பிசாசாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அவனோடு நம்ம எங்கேயோ ஒத்துழைச்சு போகிறோம். அப்போ அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நீ தியானம் பண்ணு. எறும்புற கல்லும் புளிங்கிறது போல, கல்லில் ஒளி வச்சு எதுக்கிறது போல், பலகையில் எழுத்தாணி வச்சு எழுதுறது போல, உன் இருதயமாகிய பலகையில் நிலத்தில் கலப்பி வச்சு உழுவுறது போல, உன் இருதயமாகிய பலகையில் சில நல்ல என்னுடைய வார்த்தைகளை, நான் சொன்னதான காரியங்களை நீ உள்ளுக்குள்ளே நீ கொண்டு போகணும். அதுக்கு என்னென்ன வழிங்க அப்படின்னா, மறுபடியும் அதே ஐம்பலன் தான் வழி. அதில் ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம், சபையானது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் என்று வைத்திருக்கிறார்கள். இப்போ என்னமோ ஒரு லேட்டஸ்ட் டெக்னிக்காக அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப லேட்டஸ்டான டெக்னிக் இது அப்படின்னு நினச்சி இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூரில், மலேசியாவில், பல வெளிநாடுகளில் ஒரு பிரசங்கம் கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு மைக் பிடிச்சி பாட்டு பாட ஆரம்பித்தா விடியகாலத்தில் 6 மணி தான் நிப்பாடுறாங்க. நல்லதான் இருக்கும், உண்மையிலே நம்மளும் அப்படி செய்யலாம். எனக்கு அந்த இசை ஞானம் தான் அப்படி செஞ்சிடலாம். கத்துறது நம்ம சபையில் கொடி சீக்கிரம் செய்வார். அது என்னென்னா, இது இப்போ நிவனம் தூக்கி மடியில் வச்சுருக்காத மாதிரி அது, அவனுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, அம்மா தட்டி கொடுத்துட்டு இருக்கு. அதுபோல் இது என்ன நடக்குது, ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். நான் குண்டூர் போயிட்டு வந்தேன் ஆந்திராவில், அந்த சென்டருக்கு பேர் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். அங்கே என்னதான் நடக்கும் அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம் பாட்டு பாடி தேவனை ஆராதிக்கிறது, இது மட்டும்தான். நாங்கள் போனதுனால ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் செய்தி கொடுத்தாங்க எனக்கு, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தராங்க. ஏன்னா அங்கே 3 மணி நேரம் ஆராதிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க, சுவிசேஷ் சொல்லலான்னு. இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் இது என்ன என்ன செய்கிறாங்கன்னா, வெறும் பாட்டு, வெறும் ஆராதனை, அவ்வளோதான். பாட்டாக பாட்டு தள்ளுவாங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே அடையில அடையில அன்னிய பாஷை பேச விட்டுட்டே இருப்பாங்க, இவ்வளோ தான். அவங்களுக்கு விடுதலை கிடச்சின்னு போயிடுவாங்க, இவ்வளோதான். என்னன்னா, இது ஒரு மெடிடேஷன், இது ஒரு மெடிடேஷன், இது ஒரு வகையான தியானம். எதெல்லாம் தியானம் பண்ணணும்னு நிறைய காரியம் இருக்குது, எப்படி தியானம் பண்ணுங்கிறது ஒரு காரியம். இப்போ எதெல்லாம் தியானம் பண்ணணும் முதல்ல சொல்லிடுறேன், எதெல்லாம் தியானம் பண்ண சொல்லியிருக்காரு. நிறைய ஒரு 25 லிஸ்ட் இருக்குது, 25 லிஸ்ட் நமக்கு தேவையில்லை. சில காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன், எதையெல்லாம் நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தியானிக்க வேண்டியது வசனத்தை தியானிக்க வேண்டும். இது ஆண்டவர் சொல்கிறார், நீ கண்டதை தியானிக்காத, கவலை என்பது
வார்த்தைக்கு எதிரான காரியங்களை நீ தியானம் செய்து கொண்டிருக்கிறாய். கவலைன்னா வேற ஒண்ணும் இல்லை, ஆண்டோடைய வார்த்தைக்கு எதிரானதை நீ தியானம் பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். பயந்துட்டு இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு எதிரானதை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறாய். இப்ப அது போகணும்னா வேற வழி இல்லை, நீ வசனத்தை மறுபடியும் தியானம் பண்ணுங்க. அப்புறம் அவருடைய அதிசயங்களை நீங்கள் தியானம் பண்ணலாம். அவருடைய அதிசயங்கள், அவர் என்னென்ன அற்புதம் செஞ்சாரு, செங்கடலை பிளந்தாரு, அதை செஞ்சாரு, இது செஞ்சாரு அப்படின்னு அவருடைய மிரக்கல்ஸா நீங்க என்ன செய்யலனா தியானம் பண்ணலாம். அதனால தான் பிரசங்கம் பண்ணும்போது அதுக்கு பேரே வந்து தியானம் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு வந்தவாசியில், அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் அதை செய்வார் இதை செய்வார்னு சொல்றதை விட ஆண்டவர் யாரு அப்படின்னு ஆண்டவரை பத்தி நான் பேசுறேன், அவருடைய பேரை மட்டும் நான் சொல்றேன், அவர் ஒவ்வொரு பேருக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன், அதை தியானிச்சாவே ஆண்டவருடைய பேரை சொல்லி புரிய வச்சாவே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துடும் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதனால அவர் என்ன பண்ணுவார்னா ஆண்டவருடைய பேரா எடுத்து வச்சுட்டு பைபிள் ஸ்டடியில ஒவ்வொரு பேரையும் ஒவ்வொரு நாள் தியானம் பண்றார். எப்படியோ அவங்களுக்குள்ள அது போக வேண்டும். இதுக்கு பேர் வந்து நாம தியானம் என்று கர்த்தர் சொல்றார். என்னுடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு என்று ஒரு ஞாபக புஸ்தகத்தை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இப்ப நம்ம எதை தியானம் பண்ணணும் விசுவாசம் வர்றதுக்கு என்று சொன்னால், அவருடைய ஒரு 10 பேர் உங்களுக்கு தெரிஞ்சாவே உருப்படியா நமக்குள்ள விசுவாசம் வந்துடும். ஒரு 10 பேரை எடுத்து வச்சு நீ தியானிக்க கூடாதப்பா. கர்த்தருங்கிற ஒரு பேரை நீ தியானிச்சாவே உனக்கு முக்காவாசி பாரம் இறங்கிருமே. அண்ணாத்துல தூமுறியா நோடிச்சிருக்கியா? சரி, அப்ப நீங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஜபிக்கும் போது கொஞ்ச நேரம் தேவனை துதிக்க பழகணும். நமக்கு அந்த பழப்பே இல்லை, ஏன்னா உங்க பாஸ்டுக்கு அது இல்லைன்ட்டு உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. எல்லா சபையிலும் போனா அவங்க செய்யற முத வேலையை ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வாங்க, நல்லவரே வல்லவரே அன்புள்ளவரே இறக்கமுள்ளவரே நீதி உள்ளவரே அற்புதவரே அதிசயமானவரேன்னு இப்படியே ஒரு 2 நிமிஷம் ஓட்டுவாங்க. இது அற்புதமான டெக்னிக், இதுதான் அது உங்களுக்கு தெரியாது. அது தேவ பிரசன்னம் வரும்போது நான் சொல்ல பாருங்க, வேணா நாளை கூட சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஒரு 30 தடவை நான் தேவனை துதிச்சாலே எல்லாரும் அன்னிபாஸ் பேசிடுவாங்க. அந்த வார்த்தை அது ஒரு பெரிய டெக்னிக். அது ஜபத்தை நிற்க வச்சு எங்களை விடுதலையாக்குகிறவரே, எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, எங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறவரே, ஏக்கங்களை அறிந்தவரே அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தா போதும் கடை 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 கடனு. இப்ப என்ன நடக்குது, மெடிடேஷனுக்குள்ள போறோம் அவ்வளவு. அப்ப உங்களுக்கு எதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது என்னுடைய நாமத்தை அவருடைய நாமத்தை நீங்கள் தியானம் பண்ணலாம். வல்லவரே நல்ல, அதுக்குதான் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இப்ப இருக்கிற ஆலன் பாடலாம் 1000 ஸ்தோத்திர பலிகள் நல்லதுதான், தப்பெல்லாம் கிடையாது. 1000 ஸ்தோத்திர பலிகள் அப்படின்ட்டு டிவியில போட்டு விட்டாங்கன்னா நீங்க தாராளமா போட்டு கேட்கலாம், தப்பு இல்லை. ஆண்டவர் என்னென்ன செய்ய போறாருங்கிறத அங்கே தியானமா சொல்லியாச்சு, அவ்வளவுதான். காண்கிறவரே, கேட்கிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அடையாளங்களை செய்கிறவரே அப்படின்னு சொல்லும்போது நாம் எதை தியானிக்கிறோம் என்று சொன்னால், இறைவனையே தியானிக்கிறோம், இறைவனுடைய குணாதிசயங்களை தியானிக்கிறோம். அப்ப அதை தியானிக்கும் பொழுது எதை அசை போடுறீங்களோ அதோட ஜூஸ் தான் உள்ளுக்குள்ள இறங்கும். வாயில எதை திங்கிறீங்களோ அது எச்சி கலந்து அது உள்ளுக்குள்ள போவது போல, பழத்தை தின்னா அதோட ஜூஸ் எப்படி உள்ளுக்குள்ள போகுதோ, நீங்கள் எதை அசை போடுகிறீர்களோ அது அந்த எசன்ஸ் உள்ளுக்குள்ள போகும். ஆகவே நீங்க எதை மெடிடேட் பண்றீங்க அப்படிங்கிறது முக்கியம். இன்னும் சில பேர் இன்னொரு மெடிடேஷன் என்ன இருக்கு அப்படின்னா, இது வாக்குத்தத்த மெடிடேஷன், இது ப்ராமிஸ் மெடிடேஷன். கர்த்தர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்னா அது ஒரு மெடிடேஷன். இப்படி வாக்கு தத்தங்களை நீங்கள் தியானிக்கலாம், தேவன் சொல்லிக் கொடுத்ததெல்லாம். பிரமாணங்களை தியானிக்கலாம், பாட்டு என்பதை நீங்கள் அதையும் தியானமா தியானிக்கலாம். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், எனக்கு சாட்சியே தியானங்கிறான், எனக்கு சாட்சியே தியானம். அப்ப ஒரு வார்த்தை சொல்றான் அவன், 119:99 நினைக்கிறேன் பாருங்க, சங்கீதம் 119 அதான் 119 வந்து சேர்த்தியா சேர்ந்து 99 நினைக்கிறேன் நான் பாடுறேன். உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரை பார்க்கிலும் எப்படி இருந்தானா எடுக்கவே இல்லையே. சரி, ரொம்ப சந்தோஷம், அதுதான் செல்போன்.
எனக்கு போதித்தர் எல்லாரை பார்க்கலும் அறிவுள்ளவனாக இருப்பேன். இவன் கொஞ்சம் வித்தியாசமாக போகிறான். தாவீது இவன் என்ன சொல்கிறான்னா, சபையில் ஏன் சாட்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 99 சரி, சாட்சியை நான் தியானிக்கும் போது எனக்கு போதித்த எல்லாரை பார்க்கலும் நான் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். அப்ப தெரியாம ஒன்னும் ஆண்டவர் சபையில சாட்சிய வைக்கல. நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன் பாருங்க, அவர் தியானத்துக்காக ஒரு சாட்சி சொல்றேன். ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, குரும்புலூர்ல இந்த ஜபத்தை சொல்லி தரலாம் என்று சொல்லி குரும்புலூர், சரி ஒரு ஊருக்கு மாத்திரம் போவேனா, பக்கத்துல சத்திரமண கல்லூரியும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா சத்திரமண கல்லூரில நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு 20 இருக்கிறாங்க. சரி, குரும்புலூரில் ஒரு 4 கூட இல்லை, 4 பேர் 5 பேர் இவங்களை கூட்டிகிட்டு நம்ம பெரிய கார் எடுத்துகிட்டு போவோம், அதில் ஏற்றிக்கிட்டு 5 கிலோமீட்டர் தான், அங்கே போய் ஜெபம் பண்ணிவிட்டு இவங்களை விட்டுறலாம், கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் ஊருக்கு ரெடியாக வரேன், வெள்ளிக்கிழமை ஆராதனை முடிச்சு வரேன், ரெடியாக இருக்கேன், நம்ம காரில் போகலாம் அப்படின்னு சொன்னால், அவங்க ஃபோன் பண்ணி எங்கிட்ட சொல்கிறாங்க, எங்களால் வர முடியாது, ஜெபம் எடுக்கிறதா இருந்தால் எங்கள் வீட்டில் எடுங்க, எங்களால் அங்கெல்லாம் வர முடியாது. சரி, என்னம்மா காரணம் சொன்னாங்க அப்படின்னா, எங்கிட்ட நேரம் சொல்ல சுற்றி வளைச்சி வந்தாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை ஆராதனைக்கு போகணும், எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னாங்க. நல்லா யோசிங்க, நான் காலைல 5 ஜெபத்தை அங்கே கற்றுக்கிட்டு அங்கே வெள்ளிக்கிழமை ஆராதனையை முடிச்சுட்டு சாயங்காலம் இவங்களுக்கு 1.5 எடுத்துட்டு சாயங்காலம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் எனக்கு இருக்குது, அது ஒரு குறைஞ்சது 4 ஜெபம் பண்ணுவேன். இப்போ இந்த ஜெபம் ஆரம்பிச்சதுலேருந்து என் பேச்சை நான் எவ்வளவோ குறைச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, இப்போயே எனக்கு தொண்டை வலிக்குது, இப்போ நைட்டு ஜெபம் இருக்குது, நான் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரில, எனக்கு வேற தொண்டை வேற கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ வேதனையில் நான் போய் ஜெபம் எடுக்கலான்னு நான் சொன்னால் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இது உனக்கே நியாயம் வந்தால் நியாயத்தை இதை ஏற்றுக்கோங்க ஆண்டவரே, இது உங்கள் சொன்னது நியாயமாக நீங்களே சொல்லுங்கள், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஜெபத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நான் அந்த காரில் ஏற்றி கொண்டு போய் நான் காரில் விட்டுறேன், வாங்க ஜெபம் பண்ணலான்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 20-25 அப் அண்ட் டவுன், நல்ல ரோடு 6 கிலோமீட்டர், தட்டினோம்னா டாப் கியரில் போய்ட்டு டாப் கியரில் வந்துடலாம், ஷார்ட்கட்டில் போனால் 3 கிலோமீட்டர், சுத்தி போனா 6 கிலோமீட்டர், பெரியவன்ல போனா சீக்கிரம் போயிடலாம், ஏத்தி கொண்டாந்து விட்டுறேன், நான் சோறு கூட திங்காம கொண்டாந்து உங்களை விட்டுறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆண்டவரே நீங்க நியாயம் செய்யுங்கன்னு கேட்டேன். நடந்தது என்னன்னா, அவங்க எதுக்கு வரலன்னு சொன்னாங்கன்னா, அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஆராதனைக்கு வரணும்னு சொன்னாங்களா, காலையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யாரு சொன்னாங்களோ அவங்க அப்பாவுக்கு முடியாமல் போயிடுச்சு, தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தோம்னா முடியாது, தூக்கிட்டு போங்கண்ணா. இது ஒரு 2 நடந்த சம்பவம். இங்கே பைபிள் சில சாட்சியோண்ணா ஜெயந்தி, இங்கே சொல்ல தூக்கிட்டு போங்கட்டாங்க, முடியாதுங்க எல்லாம் போயிடுச்சுங்கட்டாங்க. நல்லா இருந்த மனுஷன், கடைசியில் போக போனால் அந்த அம்மா கொஞ்சம் தம் கட்டி, இல்லை ஏன் நிமித்தி எங்கள் மாமனாரை காப்பாற்றுவார், அந்தம்மா ஏற்கனவே பணத்து மேலே கை வச்சு ஜெபம் பண்ணாமா, இந்த இவரை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு இவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இவரு அட்மிஷனே போட முடியாட்டான், கூட்டிகிட்டு போங்க வேஸ்ட்டுட்டாவன் தனலட்சுமி சீனிவாசனில். சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஒன்றும் தெரியாத மாதிரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போயிடலான்னு சொல்லிட்டு நேராக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போட்டு அவனும் முடியாதுன்னு சொன்னான், ஆனால் ஒரு 3 கழித்த பிறகு அவர் நல்லா ஆகிட்டார், இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிட்டார், இப்போ 100% ஓகே அவர். சரி, இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா இப்போ எதுக்காகமா அங்கே வரலன்னு சொன்னீங்க அப்படின்னு, ஆராதனை மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கண்ணே. சரி ரைட்டு, அப்புறம் என்ன காரணம் சொன்னீங்கண்ணே, வயலில் வேலை செஞ்சுட்டு வர்றதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்க. ரைட்டு, அப்புறம் அப் அண்ட் டவுன் போகிற 1/2 வேஸ்ட் ஆகும்னு சொன்னீங்க. சரி ரைட்டு, இப்போ இவர் ஆஸ்பத்திரியில் படுத்ததுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி நீங்கள் வயலுக்கு போனீங்களான்னு கேட்டேன், போகல. எத்தனை நாள் ஆச்சு, 1 ஆச்சு,
ஒரு வாரமா அவங்க எங்க போகல, வயலுக்கு போகல. அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க, செங்கல் இருக்கிறாங்க. இப்ப ஒரு வாரமா மாடு என்னாச்சு, கண்ணுக்குட்டி என்னாச்சு, வயல் என்னாச்சு, செங்கல் வேலை என்னாச்சுன்னு நான் கேட்டேன். ஆராதனை என்னாச்சு, அவளை விட்டு ஆராதனைக்கு வரதான் நீங்க பிளான் பண்ணீங்க, ஆராதனை என்னாச்சுன்னு கேட்டேன். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு வெளிப்பாடு, பாஸ்டர் நீங்க சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டேன், பாஸ்டர் என்ன சொல்ல வரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் புருஷனை நான் புருஷனா வைக்காம நான் தேவனா வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆஹா, இதுக்கே நான் கிஃப்ட் கொடுக்கலாங்க அந்த அம்மாவுக்கு. என் புருஷனை நான் புருஷனா வைக்காம நான் தேவனா வச்சுட்டேன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு. புருஷனை புருஷனா வைக்க சொல்றாரு, தேவனை தேவனா வைக்க சொல்றாரு. அப்ப நான் கேட்டேன், கரெக்டா இன்னைக்காமா விழுந்தாருன்னு கேட்டேன். எப்படிமா கரெக்டா இன்னைக்கு காய்ச்சலப்பட்டாரு அப்படின்னு கேட்டேன். ஏன்னா கரெக்டா வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வரும், அவங்க அவங்க வரலன்னு சொன்ன உடனே இவங்க ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. பசங்க எனக்கு நல்லா புரியுது, எனக்கு நல்லா தெரியுது, நீங்க சொல்லவே வேண்டாம், நாங்க வரல வர வேண்டாம்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு தான் எனக்கு இது சம்பவிச்சது. அது சொன்னது நானல்ல, எங்க வீட்டுக்காரர், அதனால தான் வீட்டுக்காரோட அப்பாவை கை வச்சாரு ஆண்டவர் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஒரு சின்ன விஷயம். அப்ப அப்ப அவங்ககிட்ட ஆண்டவர் சொன்னாரு. அப்ப சரி புரிஞ்சுட்டியா அம்மா, புரிஞ்சுக்கிட்டேன், ரைட்டு. இதை போய் நான் அந்த துறையோர் சபையில் சொன்னா உடனே அவங்க அந்த ஆளுக்கு ஏறிக்கும், புருஷன் ஏறிக்கும், கத்தருக்கு தான் வேலையாண்டுவார். ஆனா நான் துறையோர் சபையில அந்த அம்மா இல்லாதப்ப தான் சாட்சி சொல்லணும்னா அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க, அதனால நான் சொல்லல, இங்க சொல்றேன் உங்களுக்கு. எந்த நேரத்துல எந்த விளையாட்டு விளையாடணும் அப்படிங்கிற இந்த விளையாட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, சாட்சியின் தியானத்துக்காக நான் சொல்ல வந்தேன். சாட்சி ஒரு பெரிய விஷயம். அங்க போனேன், நான் தொட்டேன், எனக்கு சாக்கு அடிச்சதுன்னு சொன்னா இது நமக்கு நல்லதா கெட்டதா? நல்லது தானே. நீ போய் தொட்டு சாக்கு அடிக்கிற மாதிரி அவன் தொட்டு சாக்கு அடிச்சான்ல, இது எவ்வளவு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதனால சாட்சிகளை சபையில சாட்சி சொல்லும் போது நீங்க தயவு செய்து கவனமா கவனிங்க. சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நீ அவன் உளுந்து எந்திரிச்சு அந்த பாடத்தை கத்துக்கிட்டு சொல்றான். அதான் தாவீது என்ன சொல்றான், எனக்கு நான் எப்படா எல்லாரும் காட்டிலும் எனக்கு அறிய வந்துச்சுன்னா ஒரு சூட்சமத்தை சொல்றான், நான் சாட்சியை கவனிப்பேன். பாருங்க எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கான் பாருங்க தாவீது, நான் சாட்சியை நல்லா கவனிப்பேன். அந்த வசந்த வாசிங்க முடிக்கலாம். நான் சாட்சியை கவனிப்பதனால் வாசிங்க, வாசிங்க 119:99. உம்முடைய சாட்சிகள் என்னுடைய தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும். சரி, கண்ணில் முடிந்தவர் என்ன சொல்றாரு பாருங்க. இவன் ராஜா, இவனுக்கு ஆசான் நிறைய பேர் இருந்தாங்க, குருமார்கள் இருந்தாங்க, டீச்சர்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க, கல்விமான்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் முட்டாளானா கிடையாது. அவங்களுக்கு அவங்கெல்லாம் அறிவாளியா? ஆமா, அறிவாளி. இப்போ ஒரு சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, நம்ம பாஸ்டர சொல்ல போனா, நீ பாஸ்டரே மிஞ்சினுன்னா ஒன்னே ஒன்று இருக்குது, நீ பைபிள் கூட படிக்க வேணாம், நீ சாட்சிய மரியாதையா கேளு, நீ ஞானி எழுத அதை தியானி. உனக்கு பெரிய பிரசங்க தேவையில்லை, 48 மணி நேரம் பண்ற பிரசங்கம் எல்லாம் உள்ளுக்குள்ள போகுதா இல்லையா தெரியாது. இங்க பாரு, ஒரு சாட்சி வரும் பாருங்க, டக்குன்னு வேலை முடியும். எல்லாத்துக்குமே கத்தர் சாட்சியில பேசுவார். தாவீது சொன்ன வார்த்தை என்னை தொட வைக்கிறது, என்னை சிந்திக்க வைக்கிறது. கம்பாரிசன் எப்படி கொண்டு போனா பாருங்க, என்னை போதித்தவர் எல்லாரை பார்க்கலாம். எவ்வளவு அழகா இருக்கிறான் பாருங்க. எனக்கு எத்தனையோ பேர் டீச் பண்ணாங்கப்பா, எனக்கு எத்தனையோ பேர் சொல்லி கொடுத்தாங்கப்பா, பைபிளையும் சொல்லி கொடுத்தாங்க, வில்வித்தையும் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே ஞானிகள் தான். ஆனா அவனை பார்த்து நான் ஞானி ஆயிட்டேன், அது ஒரு பெரிய விஷயம். அவனை பார்த்து நான் ஞானி ஆயிட்டேன். அவனை பார்த்து எப்படிப்பா ஞானியான? என்னப்பா ரகசியம், தாவீது சொல்ல மாட்டியா? நான் சொல்லுவேன், நீ நம்ப மாட்ட. ஐயா சொல்லுங்க ஐயா. இல்லப்பா, இந்த டெய்லி காலையில 10 பேர் வந்து கத்தர் இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு சொல்லிட்டே இருந்தான் பத்தியா, அதை தான் நான் நிறைய கேட்டேன், அதான் நான் கேட்டேன், எனக்கு அறிவு முத்திச்சுதான் பாத்துக்கோ. அவன் மகன் சொல்றான், வயக்காட்டுக்கு போனா எனக்கு அறிவு வச்சுக்கிறான். அவன் அவனுக்கு மேல அறிவாளியா இருப்பான் போல இருக்கு. வயக்காட்டுக்கு போனானா முள்ளா முளைச்சிருந்துச்சான், இவனுக்கு வழிபாடு வந்துருச்சான். விவேகானந்தருக்கு எங்க புத்தி வந்துச்சு?
ராமேஸ்வரத்துல குரங்கு துரத்திட்டு ஓடும் பொழுது எல்லாரும் ஓடாதப்பா நரேந்திரா ஓடாதன்னு சொன்னா கேட்கல. கடைசியா தெரு முட்டி வலது பக்கத்துல செவரு, இடது பக்கத்து குளம், செவத்து முக்கில ஒரு முடிவை தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பா இனிமே நீ ஓடனா என் தலைநாளதான் ஏறணுப்பா, இப்பயும் மோசம் போல திரும்பி பாருப்பான்னு. சரி என்னதான் செய்யறதுன்னு சொல்லிட்டு கண்ணை மொழிட்டு திரும்பி பார்த்தா குரங்கு ஓடிடுச்சு. அது வரைக்கும் குரங்கு துரத்துது, இப்ப வெளிப்பாடு வந்துருச்சு அவருக்கு. அப்போ உலகத்துக்கே சொல்றாரு, நீ எதுக்கு பயப்படுறியோ, உன் பயம் போகணும்னா உன் பயத்தை டீல் பண்ணு, உன் பயத்திலே உனக்கு எது பயமோ அதை செய்யுங்கிறாங்க. உனக்கு நீச்சல் பயம்னா நீ நீச்சல் தான், நீ தண்ணில் தான் கிடக்கணுங்கிறாங்க, அப்போதான் பயம் போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய வெளிப்பாட்டை விவேகானந்தருக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த அனுபவ சாட்சிகள், அந்த அனுபவ வார்த்தைகள். அப்ப தாவீதுக்கு அறிவு வந்ததுக்கு காரணம் என்ன? நான் சாட்சிகளை தியானித்தேன். இன்னொரு தியானத்தை கூட கர்த்தர் சொல்றாரு பைபிள்ல, உன் எதிரியை ஜெயிக்கணும்னா நான் கொடுத்த வெற்றியை நீ தியானிப்பாயாக. இது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற காய்ச்சலை நீங்க ஜெயிக்கணும்னா ஏற்கனவே இதை விட காய்ச்சல் வரும்போது கர்த்தர் என்ன செய்தார் என்பதை நீ தியானிப்பாயானால் அதுதான் சரியான தியானம். அதை விட்டுட்டு காய்ச்சல் எப்படி, இது என்ன காய்ச்சல், அது என்ன காய்ச்சல்ன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டை தட்டிட்டு கூடாது, கூகுள தட்டி பார்த்துட்டு கூடாது. அதெல்லாம் தட்டினா உனக்கு பயம்தான் வரும். கர்த்தருடைய வசனத்தை தட்டி பார்த்தோம்னா நமக்கு விசுவாசம் வரும். கர்த்தர் ஏற்கனவே செய்த அற்புதங்களை நினைத்து பார்ப்போமே ஆனால் விசுவாசம் வரும். சபையில சொல்லக்கூடிய சாட்சியங்களை கேட்டால் நமக்கு விசுவாசம் வரும், அறிவு வரும், விசுவாசம் வரும். ஆகவே இந்த தியானத்தை ஒரு மாற்று மருந்தாக வைத்திருக்கிறார். அடுத்த வாரம் பார்ப்போம் இதுல எப்படி பிரைசிங், எப்படி வசன படிக்கிறது, எப்படி பிரசங்கத்தை கேட்கறது, எப்படி மெடிடேஷனா போகுது, ஜபம் எப்படி தியானமா போகுது, ஆராதனை எப்படி தியானமாக போகிறது, உபவாசம் எப்படி தியானமாக போகிறது, இதெல்லாம் தியானத்தினுடைய வழிமுறைகள். எப்படி தியானம் பண்ணுங்கிறது இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொடுத்தது, எதை தியானம் பண்ணணும்னு சொன்னேன், அடுத்த வாரம் எப்படி தியானம் பண்ணணும்னு பார்ப்போம். மெடிடேஷன் நமக்கு தேவை, அந்த உலகத்தோட ஒத்து போக வேண்டாம். அவனும் மறுபடியும் அந்த பஞ்சபூதங்களின் மூலமாக அந்த பஞ்சேந்திரங்கள் என்றால் அந்த கண், அந்த ஃபைவ் சென்சஸ், இந்த ஃபைவ் சென்சஸ் மூலமா தான் அவன் சிக்ஸ்த் சென்ஸை அவன் டச் பண்றான். பிசாசு அதை தான் கையில் வச்சுக்கிட்டான். இப்ப கத்தருக்கும் அதே கேட்டு தான், வேற ஒரு கேட் இல்லை. கத்தர் நுழையத்துக்காக வச்ச கேட்டை தான் அவன் நுழைஞ்சிட்டு இருக்கிறான். காய் அறிய வச்ச கத்தி எடுத்து தான் கழுத்து அறிகிறானுங்க. அதுக்காக கத்தியை கண்டுபிடிக்காம ஆண்டு கண்டுபிடிக்க வேணான்னு சொல்லல. நல்லா மாடியில் ஏறி வேடிக்கை பாருன்னு சொல்லி மாடிக்கு மாடி வீட்டை கொடுத்தோம்னா மேலேருந்து கீழே செத்து போயிட்டான் சாப்பிடானுங்க. ஆசீர்வாதத்துக்கு கொடுத்தது தான் சாபத்துக்கு வருது. ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் ஒரு மயிரத்தனை கூட கேப் இல்லை என்னை பொறுத்தளவு. கீழே அரிஞ்சா கத்தி, தொண்டையில அரிஞ்சா உசுறு போயிடும், அடுப்பு பத்த வச்சா அடுப்பு, பக்கத்துட்டு கூரையை பத்த வச்சா பெட்ரோல் ஊத்திட்டு உன் மேல தீக்குச்சி கொத்திட்டா சாவும். ஆகவே ஆசீர்வாதத்துக்கு என்ன வைத்தாரோ அதுதான் சாபத்துக்கு ஏதுவாய் பிசாசு மாற்றி கொண்டிருக்கிறான். விசுவாசம் வருவதற்காகத்தான் இன்னைக்கு மனுஷனை ஆண்டவர் ஏன் பேசுகிற மனுஷனாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஸ்பீக்கிங் அனிமல்னு சொல்றாங்க நம்மள. அப்ப ஏப்பா ரேஷனல் அனிமல்ங்கிறாங்க, ஸ்பீக்கிங் அனிமல்ங்கிறாங்க, பேசும் மிருகம்ங்கிறாங்க நம்மள. எதுக்குப்பா பேச வச்சார்னா, உலகத்திலே எந்த ஜீவராசிகளுக்கும் இல்லாத அந்த விசேஷத்து தன்மை இருக்கிறது. ஆண்டவரே உங்களை, உங்களுக்கு சாபம் போட்டாலும் பலிக்காதுன்னு ஊழியர்கார சொன்னேன், ஏப்பா என்று சொன்னால் அவர் சொல்லுவதை கேன்சல் பண்றதுக்கு உனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. உன் மைண்ட்ல அதை வச்சுக்கிட்டு எனக்கு அது நடக்காதுன்னு நீ சொல்லிட்டு அது நடக்காது. இதை தான் பெரியவங்க கற்பனை பண்ணிட்டு இந்த ராமாயணம் படம் பாக்குறீங்களே அற்புதமா, மகாபாரதம், இவன் அம்பு விடுவான், அவன் அம்பு விடுவான், இது ஒண்ணுமே இல்லை, வார்த்தை தான் இத்தனையும், எண்ணங்கள் தான் இந்த அம்புகள் எல்லாம். அவன் ஒரு அம்பு விட்டா இவன் ஒரு அம்பு விடுறான், அவ்வளவுதான். அது ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு, நீ கழுகா நான் பாம்பு, நீ பாம்பா நான் கழுகு, அதை விழுங்கக்கூடிய வார்த்தைகள். அப்ப ஆண்டவராலையும் பிசாசாலையும் உங்களுடைய உதவி இல்லாமல் தேவனாலும் ஆசீர்வதிக்க முடியாது, உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் பிசாசாலையும் சபிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்ததுக்கு காரணமே, அத்திமரம் பட்டு போச்சு நானா தான் பட்டு போக மாட்டேன் சொன்னேன், ஏப்பா அப்படின்னு சொன்னா அத்திமரத்துக்கு ஏத்து பேச தெரியாது வாங்கிக்கிச்சு பாத்தீங்களா, அத்திமரத்துக்கு ஏத்து பேச தெரியாது
வாங்கிடுச்சு. ஆனா நான் ஏத்து பேசுவேன். இந்த வார்த்தைகளை எதிர்மாறாக என்னால் பேச முடியும். அப்ப நம்மளை பேசுகிற எதுக்குதான் நம்மளை பேச வச்சாரு என்று சொன்னால், அவரை போலவே நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னை யாருமே சபிக்க முடியாத அளவுக்கு எல்லா சத்துருக்களையும் நீ ஜெயிக்கணும்னா அதுக்கு நான் ஒரு ஆயுதம் தந்திருக்கேன்ப்பா. அதுக்காப்பா உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உன் வார்த்தையாலேயே நீ எல்லாத்தையும் அழிக்கலாம், எதிரிகளுடைய சரி திட்டங்களை அழிக்கலாம், நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையே உன் தோல்விக்கு எதிரான வார்த்தை. நான் சுகமாவே என்கின்ற வார்த்தை முக்கியமானது. ஆனா நம்ம கவலைப்படுறோம், என்னாகுமோ என்று பதஷ்டப்படுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். அந்த நேரத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வார்த்தைகளை நாம் பேசுவோம் என்றால் நாம் ஜெயிக்க முடியும். ஆகவே எந்த கேட்டு நமக்கு வச்சாரோ அந்த கேட்டுக்குள்ளதான் அவன் நுழைஞ்சிக்கிட்டு அவளை அலக்கழிக்கிறான். அவனுடைய எண்ணத்தை எப்படி ஆகிலும் அந்த மேல் தட்டில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை அடித்தட்டுக்கு அவன் கொண்டு போவதற்கு இந்த 5 சென்ஸை அவன் பயன்படுத்துகிறான். அதெல்லாம் நம்ம மாறி வரணும். அதோடு ஒத்து போகக்கூடாது, உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. தரிசித்து நாம் நடக்கக்கூடாது. நாம் விசுவாசித்து நடக்க நடக்க நாம் வெற்றி பெறுவோம். காண்பதை விசுவாசிக்க கூடாது, காண்பதை பேசவும் கூடாது. பிரச்சனை போகணும் அப்படின்னா காண்கிறதை பேசினா பிரச்சனை போகாது. காண்கிறவைகள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். காண்கிறதை நீங்கள் பேசும் வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடையாது. உங்க பிரச்சனையை பேசுற வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. விடுதலையை பேசினாதான் விடுதலை கிடைக்கும். பிரச்சனையை பேசினா பிரச்சனை கூடும். பிரச்சனையை பேசக்கூடாது. ஏன் பிரச்சனையை பேசுறீங்க? உங்க வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய வல்லமையை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே அந்த நீதிமொழிகள் 4 வாசித்தது போல எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. உன் இருதயத்தை காத்துக்கோப்பா என்று சொன்னால் அந்த 5 கேட்ட லாக் பண்ணி வையே. பார்க்கறதெல்லாம் நம்பாத, கேட்கறதெல்லாம் நம்பாத. இதெல்லாம் உள்ளுக்குள்ள போச்சுன்னா உன் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிறதுக்கு தான் கர்த்தர் சொன்னார். அவே அந்த சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க, அசத்தியத்துக்கு எதிர்த்து நிற்க, பொய்களுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போம். சர்வவல்லமுடைய நல்லாண்டவரே, நீங்க சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இது சின்னதாய் அற்பமாய் தெரியலாம், தியரிட்டிக்கலாம் எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா பிராக்டிக்கலா நாங்க என்ன எல்லாம் கத்துக்கலாண்டவரே. இந்த தியரிட்டிக்கும் ஆண்டு தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கத்தான் செய்த ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் பிராக்டிக்கலுக்குள்ள நாங்கள் வரும்போது நாங்கள் கொஞ்சம் தோத்துறோம். ஆண்டவரே, நாங்கள் பிராக்டிக்கலாக நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கு தான், ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவரே இவ்வளவு செய்திகளும் எங்களுக்கு வருகிறது. எங்கள் மனம் மாறுவதற்கு தான் இந்த செய்திகள் வருகிறது. ஏதோ மூளையில் இந்த அறிவை பெற்றுக்கொண்டு போவதற்காக நாங்கள் வரவில்லை. ஆண்டவரே, நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும், தியானம் என்றால் என்ன, எதை தியானிக்கணும், எப்படி தியானிக்கணும், பிசாசு எப்படி நம்முடைய இருதயத்தை அவன் தொடுகிறான், நம்முடைய வாழ்க்கையை அவன் எங்க பாதிக்கிறான் என்கின்ற காரியத்தை நீங்க சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசும். அடுத்த வாரம் ஆண்டவரே, பாடல் எப்படி தியானமாகிறது, செய்தி எப்படி தியானமாகிறது என்கின்ற காரியங்களை கொஞ்சம் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.